அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اطلبوا الحوائج الى ذوي الرحمه من امتي او كما قال عليه الصلاه والسلام صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين اللهم الله ان كرفيم நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் நல் துஆவும் நர் ஷஃபாஅத்தும், அன்னவர்களை தொடர்ந்தொழுகிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், இறைநேச செல்வர்கள், குதுபுமார்கள், மஷாயிஹ்மார்கள், குறிப்பாக குவளையும் போற்றும் குதுபுல் அக்தா வோதுல் அலம் அஷேஹு முஹியுதீன் அபுதுல் காதுல் ஜிலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீத் அவர்களின் நல்ல ஆசையும் நல் துஆவும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உயர்வான மஜ்லிஸின் பொருட்டினாலும், மூவழி நாதாக்களுடைய பொருட்டினாலும் நம்முடைய ஹலாலான நாத்தட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும், கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நான் துவங்குவேன். அன்பிற்குரியவர்களே, வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே அம் ஹசிபல்லதி நஜ்தரஹு ஸய்யாத், பாவத்தால் தங்களை காயப்படுத்தி கொண்டவர்கள் உள்ளத்தை, பாவத்தால் தங்களை காயப்படுத்தி கொண்டவர்கள் உள்ளத்தையும் உடலையும் காயப்படுத்தி கொண்டவர்கள் எண்ணிக்கொள்கிறார்களா? அந்நஜாலஹும் கல்லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாத், நம்மை போன்றவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள், நல்லமல் செய்தவர்களும் நம்மை போன்றவர்கள் தான் என்று எண்ணிக்கொண்டார்களா? சவா அன் மஹ்யாஹும் மமமாத்துஹும், நிச்சயமாகவே அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தாலும் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் நிறைவேறாமல் இருக்குமையானால், உங்களுடைய நாட்டங்கள் ஏதாவது நடைபெறாமல் இருக்குமையானால், என்னுடைய உம்மத்தில் ரஹ்மத் பெற்ற நல்லடியார்களிடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் முத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு ஹதீதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, இன் அராத அவுனன், உங்களுக்கு ஏதாவது உதவி என்று நீங்கள் நாடுவீர்களே ஆனால், ஃபல்யகுல், நீங்கள் கூறுவீர்களாக, யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியாரே, அஈனூனி அஈனூனி அஈனூனி, எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அழையுங்கள் என்று சொன்னார்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்றால் யார் என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்குமேயானால், சொல்லி காட்டினார்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ருஊதுக்கிரல்லாஹ், வலிமார்கள் என்றால் யார், அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் யாருக்கு வருமோ அவர்கள்தான் ஒளிமார்கள். யாரை பார்த்தால் நமக்கு அல்லாஹுடைய ஞாபகம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுமோ அவர்கள்தான் அல்லாஹுடைய ஒளிமார்கள் என்று
கண்மணியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டும் பொழுது, இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன், வழிமார்கள் என்றால் யார்? வானத்திலிருந்து இறங்கியவர்களா? இல்லை, அவர்கள் இரையச்சம் உடையவர்களே, உங்களில் வழிமார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு சொன்னான். நம்முடைய அறிவின் பலகீனத்தை அங்கே வெளிப்படுத்தி காட்டினான். நிச்சயமாக அப்படிப்பட்ட நல்ல நாதாக்களை, ஒளிமார்களை அவர்களால் அறிந்து கொள்ளவே முடியாது என்று நம்முடைய பலகீனத்தையும் ஈமானுடைய பலகீனத்தையும் அங்கே அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான். காரணம், ஒளிமார்களை நாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். நாம் கண்ணியத்திற்குரியவர்களாக இருப்போமாயின், நாம் நல்லவர்களாக, உண்மையான பெற்றோர்களுக்கு நாம் பிறந்தவர்களாக, சாலிஹான உன்னதமான நல்லடியார்களாக நாம் இருப்போமையானால், நிச்சயமாகவே அல்லாஹுடைய நேசர்களை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தின் மூலமாக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு காட்டக்கூடிய படிப்பினை. அல்லாஹ் சொல்றா மற்றொரு ஆயத்திலே, ஃபத்குரூனி, என்னை நினைவு கூறுங்கள், அது குறுக்கும், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்றால் அர்த்தம் என்ன? அல்லாஹுடைய அவுலியாக்கள் எப்போதுமே, இன்னமல் முஃமினு நல்லதீன இதா துக்கிரல்லா, அல்லாஹுடைய அவுலியாக்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், அல்லாஹுடைய ஞாபகத்தை சொல்லப்பட்டு விட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய கல்புகள் எல்லாம் நடுங்கி போய்விடும் என்று சொல்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அப்படிப்பட்ட வழிமார்களை நான் நினைவு கூறுகிறேன் என்றால் அர்த்தம் என்ன என்று நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரும்பொழுது சொல்லி காட்டுவார்கள். ஒளிமார்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யுகநாள் முடியும் வரையிலும் அல்லாஹ் நம்முடைய அவனுடைய அடியார்களை வைத்து ஒளிமார்களை நினைவுபடுத்துவதுதான் அல்லாஹுவே, அல்லாஹ் ஒளிமார்களை நினைவு கூறுவதற்கு அர்த்தம். அப்படியானால் என்ன, இன்று வரைக்கும் நாம் ஒளிமார்களை பற்றி பேசுகிறோம் என்றால் அது அல்லாஹ் அவர்களை நினைவு கூறுவது தான். மட்டுமல்லாமல் ஒளிமார்கள் மீது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் தேவை எதுவென்று கேட்டுவிட்டால், கேட்க வேண்டும் என்று உள்ளத்தில் நாடிவிட்டாலே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்று கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாமா கிர்தானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹ்வை நேசியப்பா, இன்ன மஹப்பத் அவுலியா இல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை நேசிப்பது என்பது, அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை பிரியம் வைப்பது என்பது, அல்லாஹுடைய அவுலியாக்களை நீ நேசிக்கிறாயா, அது அல்லாஹுவை நேசித்ததாகத்தான் ஆதாரம் என்று சொல்வார்கள் அல்லாமா கிர்தானி அலி அல்லாஹு தாலானு அவர்கள். கண்மணி முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் வழிமார்களோடு, இறைநேச செல்வர்களோடு, நாதாக்களோடு. இப்போ பொதுவாக ஏன் நம்முடைய ஊரில் கந்தூரி அதிகமாக நடைபெறுது? வருடம் முழுவதும் அல்லாஹுடைய நாதாக்களை நாம் நினைவு கூறக்கூடிய காரணம் என்ன? நம்முடைய ஆபாக்கள் நியமித்தது ஒரு வகையில் சுன்னத்தான அடிப்படையாக இருந்தாலும் கூட, ஏன் நம்முடைய மக்களுடைய கலாச்சாரங்கள் சீரழிந்து விடக்கூடாது? அல்லாஹுடைய நாதாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஹலால் ஹராமை அவர்கள் பேணக்கூடிய நிலைப்பாடு என்ன, நீ எப்படி இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி மாத்திரமல்லாமல், இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் எல்லாம் பிரிந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நீயோ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய நஃப்ஸானது மௌத்தாகி இருக்கிறது. எனவே அவர்களை நீ நினைவு கூறுவதால் உன்னுடைய வாழ்வு சுகம் பெறும் என்பது மட்டுமல்லாமல், உன்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்று வரையிலும் நமது ஊரை பொறுத்தவரையிலும் ஒளிமார்களுடைய நினைவு தினம் வருடம் முழுவதும் எல்லா ஒளிமார்களுடைய நினைவு தினங்களை நாம் கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். அந்த வகையிலே சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒளிமார்களோடு நாம் சூழ்ந்து இருப்பது, இது போன்ற மூவடி நாதாக்களோடு நாம் சூழ்ந்து இருப்பது என்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லவர்களோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களேயானால், நல்லவர்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் சேர்ந்து இருப்பீர்களேயானால், கமதலி சாஹிபில் மிஸ்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான ஒரு உதாரணத்தை சமுதாயத்திற்கு, நல்லவர்களோடு, நல்லவர்களை எங்கேயெல்லாம் நினைவு கூறப்படுகிறதோ
அங்கு நீங்கள் இருப்பீர்களேயானால், அங்கே நீங்கள் நினைவு கூறப்படக்கூடிய நல்லவர்களோடு நீங்கள் இருப்பீர்களேயானால், கமதலி சாஹிபில் மிஸ்கு, அத்தர் விற்கக்கூடியவனுடைய அருகாமையில் நீங்கள் இருப்பதை போன்று என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இல்லம் யுஸிபுக மின்ஹு ஷைஉன் அஸாபக மிர் ரீஹி. அத்தர் அவன் வேங்க தேவையில்லை, அத்தரை வேங்க தேவையில்லை, அத்தரை வாங்கி அவனுடைய உடலில் பூச தேவையில்லை. அத்தர் கடையில் இருந்தாலே போதுமானது, அவனுக்கு அந்த வாடையை அவன் நுகர்ந்து கொள்வான். அவனுடைய உடலிலும் அந்த வாடை எப்படி மணந்து கொள்ளுமோ அதே போன்று கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சாலிஹான நல்லவர்களோடு, நல்ல குடும்பம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களோடு நீங்கள் இருந்தால், சொல்வார்கள் அல்லவா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதை போன்று, இது போன்ற நாதாக்களுடைய மஜ்லிஸில் நாம் இருப்போமையனால், அவர்களோடு நாம் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அத்தர் கடையில் இருப்பதை போன்று என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ நாம் நாதாக்களுடைய இடத்துக்கு போயிட்டு வரோம், இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அந்த பூ மணக்கும். காரணம், நான் வெளிமார்களோடு இருப்பதின் காரணத்தினால், அந்த நாதாக்களுடைய மஜ்லிஸில் நான் அமர்ந்திருப்பதால், வல்லவனாம் அல்லாஹ் கிடைத்த பாக்கியம், இந்த மனம் மறந்து கொண்டே இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னதுக்கு இதுதான் உதாரணம். சொன்னார்கள் அல்லவா, வழிமார்களோடு நாதாக்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருப்பீர்களேயானால், அத்தர் கடையில் இருப்பதை போன்று என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது விட்டு விட இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது சொன்னாங்க, ஒருவேளை அவன் கெட்டவருடைய மஜ்லிஸில் அவன் இருப்பானையானால், அடுத்தவர்களை பற்றி ஃபித்னா பேசுவதும், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதும், அடுத்தவர்களை பற்றி ஃபசாது பேசக்கூடிய மஜ்லிஸில், அந்த இடத்தில் அவன் அமர்வானையானால், அதற்கும் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கமதலி சாஹிபில் கீர்ஞ்சுனார். கீர்ன்ற அர்த்தம் என்னென்னா, கொல்லம் பற்றறையில் அமர்ந்திருப்பதை போன்று என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே அவனுடைய தீப்பி பம்பு இருக்கு இல்லையா, அந்த அடிக்கும் பொழுது அந்த வாடை அவனுடைய உடலிலும் அடித்து கொள்வதை போன்று, கெட்டவர்களுடைய மஜ்லிஸில் இருப்பது அவனையும் அது தாக்கிக் கொள்ளும் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, அந்த வகையில் அமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். மூவலி நாதாக்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? எப்படி நாதாக்கள் சாதாரணமானவர்களா? இன்று 410 ஆண்டுகள் ஆகியும் கூட அவர்களை நினைவு கூறுகிறோம் என்றால், அது அல்லாஹ் அவர்களை பேச வைத்தது, அவர்களை பற்றி பேச வைத்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பூமி கேட்டது அல்லாஹ்விடத்தில், ரப்பே, எனது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியை விட்டும் போய்விட்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். யாரோ, யா அல்லாஹ், இனிமேல் என் முதுகில் அந்த திருப்பாதம் சுமந்த, நபிமார்களை சுமந்த என் முதுகு இனி வேறு யாரையும் சுமக்க முடியாதா என்று அல்லாஹ்விடத்தில் அடிபற்ற மண் கேட்டது, வழிமார்களை சுமக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அப்போ அல்லாஹ் சொன்னான், நபிமார்களுடைய வாழ்வு முடிந்து போய்விட்டன, நபிமார்களுடைய வாழ்வு முடிந்து போய்விட்டன. ஹத்முன் நபி, ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியுடைய அவர்களுக்கு பின்னால் இனிமேல் எந்த நபிமார்களும் தோன்றவில்லை. ஆனால் நீ என்னிடத்தில் கேட்கிறாய், உனக்கு நான் ஒரு உத்தரவாதத்தை தருகிறேன், கியாமத் நாள் வரையிலும் அஹ்லுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய என்னை சார்ந்த வழிமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னபோது அந்த பூமி மகிழ்ச்சி அடைந்தது. அப்படியானால் கியாமத்து வரையிலும் இந்த பூமியிலே நான் முதுகில் சுமக்கக்கூடிய நல்ல நாதாக்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். பொதுவாக அல்லாமா நஹ்வி சையத் அஹ்மத் அப்பே ஆலி முஃப்தி இப்போ எழுதியிருக்காங்களே, இந்த பைத் எழுதியிருக்காங்களே, அவங்களுடைய அப்பா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் முஃப்தி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா நஹ்வி சையத் அஹ்மத் அப்பே ஆலிம், அவங்களுடைய காலத்தில், அவங்க மூத்து 1942 ஏன்னா பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா அலி அல்லாஹு தாலானு அவர்களுடைய மகப்பிள்ளை பேரை யார், நஹ்வி சையத் அஹ்மத் அப்பே ஆலிம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்களுடைய நம்முடைய ஊருக்கு கேரளத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்தது, கடிதம் வந்தது. என்ன காயல்பட்டினம் சிறுமக்கமா நகரம், முகைகீர் நரபில சொல்வார், சிறுமக்கமா நகரம் என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் அங்கே எத்தனை காபத்துல்லா இருக்கிறதா, அங்கே இங்கே காபத்துல்லா இருக்கிறதா இல்லையே, நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களா, அப்படி இல்லாமல் இருக்கும்போது எப்படி நீங்கள் சிறுமக்கமா நகரம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று கேட்டபோது நம்முடைய அருமை பாட்டனார் அல்லாமா நஹ்வி சையத் அஹ்மத் அப்பே ஆலி முஃப்தி அவர்கள் பதில் எழுதினார்கள், அஜீபத்துன் பதில் என்று எழுதி சொன்னாங்க, காயல் பட்டணத்தில் எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்,
நாம் சொல்லக்கூடிய உலமாக்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள், அல் உலமாவு வரதத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசாகிய உலமாக்கள் ஒளிமார்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள், அடங்கி இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காபத்துல்லா இருக்கிறான்னு கேட்டீங்க, இங்கே பல பள்ளி வாயில்கள் அல்லாஹுடைய காபத்துல்லாவை நோக்கி தான் தொழுகிறது. ஆனால் காயல் பட்டணத்தில் ஒரு குறை என்ன தெரியுமா? எல்லாம் இருக்கிறது, அபு ஜஹில் இந்த ஊரில் இல்லை. தாங்கள் இந்த லெட்டரை பார்த்ததும் இந்த ஊருக்கு வந்து விஜயம் செய்யுமாறும் அன்புடன் வேண்டுகிறேன் சொன்னானோ, அவனுக்கு கடுமையான வெக்கமாகி போய்விட்டது, நம்மை அபூஜகளாக ஆக்கிவிட்டாரே என்று வருத்தம் தெரிவிக்கப்பட்ட செய்தி, அவர் வருத்தம் தெரிவித்து நான் ஊரை குறைவாக நான் பேசிவிட்டேன் என்று சொன்ன காலம் அது. அபூஜகள் இல்லாமல் இருந்த காலம், என்றால் நாதாக்கள் வழிமார்கள் இருந்த காலம். இப்போ எத்தனையோ அபூஜகள் நம்முடைய ஊரிலேயே தோன்றிவிட்டான் என்பதுதான் உண்மையான வேதனைக்குரிய செய்திகள். ஆனாலும் கூட சூரியனை எப்படி மறைக்க முடியாதோ கையை கொண்டு, ஆதவனை கையை கொண்டு எப்படி மறைக்க முடியாதோ, அதுபோன்று நம்முடைய ஒளிமார்களை, நாதாக்களை, இறைநேச செல்வர்களை யாரெல்லாம் கொச்சைப்படுத்தினார்களோ, கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள். இன்று முதல் கொண்டு நான் ஒரு செய்தியை படித்தேன், என்ன அண்ணன் 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 சொல்லக்கூடிய அந்த அண்ணன் கூட இன்று கேவலப்படுத்தப்பட்டான். எத்தனை நாதாக்களை ஒளிமார்களை குறை சொன்னவருடைய அந்த நிலை பார்ப்பதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடுமையான ஒரு கேவலத்திற்குள்ளால் ஆக்கினான். அதை இங்கே சொல்லி அந்த மஜ்லிஸுடைய நிலையை நான் குலைக்க விரும்பவில்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய ஒளிமார்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஷாஹுல் அமீர் பாதுஷா நாயகம் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிகாயத்தை நான் பார்க்கும் பொழுது சொன்னாங்க, கியாமத்து நாள் வரையிலும் குத்துபுல் ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பான். குத்துபு என்பவர் ஒரு ஆள் இந்த இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க, குத்துபு என்பவர் ஒரு ஆள் இருந்து கொண்டே இருப்பார்கள். குத்துபுல் அக்தாப் என்பவர் சீனா ஹோதல் ஆலம் ஷேக் முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி. குத்துபு என்ற ஒரு ஆள் எப்போதும் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த படித்தரம் என்பது முக்தாரின் என்று சொல்வாங்க, அஸ்ஸலாதா மூன்று பேர் இருப்பாங்க. வழிமார்களை பற்றி என்பதால் அதை சொல்லி நாம் இன்றைய யாருடைய நினைவு தினமோ நான் அவர்களுடைய வரலாற்றிற்குள்ளா நான் வர வேண்டும். குத்துபு என்பவர் ஒரு ஆள் இருந்து கொண்டே இருப்பார்கள். முக்தாரின் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து மூன்று பேர் இருப்பாங்க, அந்த படித்தரத்தில் இருக்கக்கூடியவங்க. அவுதாத் என்று சொல்லக்கூடியவங்க அர்பஅத்து நான்கு பேர் இருக்கிறார்கள். ஒல் அன்வார் என்று சொல்லக்கூடியவர்கள் அல் ஹம்சா ஐந்து பேர் இருக்கிறார்கள். ஒல் உரஃபா ஆரிஃபீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சபஅத்து ஏழு பேர் இருக்கிறார்கள். ஒல் அஹியார் என்று சொல்லக்கூடிய படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஷரத்து பத்து பேர் இருக்கிறார்கள். ஒல் புதலா, புதலா என்று சொல்லக்கூடிய படித்தரங்களில் அறுபாயின் நாற்பது பேர்கள் இருக்கிறார்கள். ஒன் நுஜபா சபோன் எழுபது பேர் இருக்கிறார்கள் நுஜபா என்ற படித்தரத்தில். ஒன் நுகபா என்று சொல்லக்கூடிய படித்தரத்தில் முன்னூறு பேர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை குத்துபு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டால் முக்தாரின் என்று சொல்லக்கூடிய மூன்று பேர் இருக்கக்கூடியவங்கள ஒரு ஆள் என்ன செஞ்சுவாங்க, குத்துபுடைய படித்தரத்திற்கு போய்விடுவார்கள். ஆனால் கியாமத்து நாள் வரையிலும் ஒளிமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அபு மூசல் ஹவுலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ஒரு மனுஷன் கேட்டார், அபு யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி, அவங்கள பற்றி எனக்கு சொல்லுங்களேன்னு சொன்னார். அப்போ அபு மூசல் ஹவுலானி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, ஒளிமார்களை பற்றி விளங்கக்கூடிய தன்மையோ அறிவோ ஏற்றுக்கொண்டக்கூடிய மனப்பக்குவமோ உன்னிடத்தில் இல்லை. யார் சொல்கிறார்? அபு மூசல் ஹவுலானி அலி அல்லாஹு தாலானு கேட்டவரிடம் வந்தவரிடம் சொல்கிறார்கள். அப்படி சொன்ன போது அபு மூசல் ஹவுலானி அலி அல்லாஹு தாலான்ட்ட சொன்னாங்க, இல்லை நீங்கள் அபு யசீதுல் பிஸ்தாமியை பற்றி எனக்கு தகவல் தாருங்கள் என்று சொன்னபோது சொன்னாங்க அபு மூசல் ஹவுலானி அலி அல்லாஹு தாலானும், யார் அபு யசீதுல் பிஸ்தாமி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்களோ அவர்கள் வழித்தவரவே மாட்டார்கள் என்று அபு மூசல் ஹவுலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது இந்த மனுஷன் கேட்டாரு, அது எப்படி முடியும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அபு ஜஹில், அவர்களை பார்த்த உத்துபா, அவர்களை பார்த்த ஷைபா, அவர்களே ஈமான் பெறவில்லையே. யார்? முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களை ஈமான் கொள்ளவில்லையே. அபு யசீதுல் பிஸ்தாமி அவர்களை பார்த்தா வழி தவற மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னபோது அபு முசல் ஹவுலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய படித்தரங்கள், உங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இதுதான், வழிமார்களை பற்றி நீங்கள் விளங்கவில்லை அப்பா சொல்லிவிட்டு சொன்னார்கள். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அபு ஜஹில் ஏன் ஈமான் கொள்ளவில்லை? உத்துபா ஏன் ஈமான் கொள்ளவில்லை?
ஷைபா ஏன் ஈமான் கொள்ளவில்லை என்பது உனக்கு தெரியுமா சொல்லிட்டு ஒரு ஆயத்தை எடுத்து காட்டினார்கள். வதராஹும் யன்துரூன இலைக வஹும் லா யுபஸிரூன். நபியே நாயகமே, கண்மணியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வதராஹும், அவர்கள் உங்களை பார்ப்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள். அபுஜஹில் உங்களை பார்க்கிறான் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். வஹும் லா யுபஸிரூன், அவர்கள் உங்களை பார்க்கவே இல்லை என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுவான். அப்படியானால் அர்த்தம் என்ன? கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பார்க்கவில்லை, முஹம்மது இப்னு அப்துல்லா என்றுதான் பார்த்தார்கள். ஈமானுடைய பார்வை அங்கே கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆயத்தை சொல்லி கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானோடு ஒரு மனிதன் பார்த்திருப்பானையானால் அவன் வெற்றி பெற்றவனாக ஆகியிருப்பான். அது போன்றுதான் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவர்களும் வழி தவற மாட்டார்கள் ஈமான் அல்லாமல் பார்த்தாலே தவிர என்று அபு மூசல் ஹவுலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் ஒரு மகத்தான வழிமார்களை பற்றி நாம் நினைவு கூற இருக்கிறோம். நபி சையத் அஹ்மத் இப்னு ஆலிம் கூட இப்போ கூட ஓதின அந்த புனிதமான அந்த மௌலிதில் பார்த்தேன், இமாமன் லி இன்சின் ஒலி ஜின்னின் ஒ ஷேகஹும் தக்திதா. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பெரிய சம்சுதி ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலான்ஹு, சையத்னா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலான்ஹு அவர்களுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள். அது போதும் நமக்கு. மட்டுமல்லாமல் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அல்லாமா நஹ்வி சையத் அஹ்மத் இப்னு ஆலிம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் இன்சானுக்கும் மனிதர்களுக்கு மட்டும் அவர்கள் இமாமாக இருக்கையில் உஸ்தாதாக இருக்கையில் ஜின்களுக்கும் அவர்கள் உஸ்தாதாக இருந்திருக்கிறான். அப்பா அவர்கள் பெரிய ஷம்சுதி அப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு உரை சரியான பேடுதல் உடையவர்களாக இருந்தார்கள். அதெல்லாம் போட்டோம். இப்போ நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டு ஆலிம்கள், ஒரு சாதாரண ஒரு மனிதர் இந்த வழியாக நடந்து வந்துட்டே இருந்திருக்கான். இந்த வழியாக ஆயினசி நடந்து வந்துட்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு ஆள் நில் என்று ஒரு சத்தம் கேட்டது. நல்ல ஒரு ஆலிம் தான், பேர் பெற்ற ஆலிம்கள் தான். ஒரு ஆலி மௌத் ஆகிட்டாங்க, இன்னொரு ஆலிம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பார்க்குறான், யாரடா இது? பார்த்தா சரியான துவில் போன்ற வெண்மை, காலை பார்க்குறாங்க, கால் பூமியில் பதியவில்லை. இந்த ஆலிம் இருக்கிறாங்க, அது சாட்சி, அல்லாஹ் ஷாஹிது. அவங்க என்ன செய்ய இருக்கிறான், அப்போ கால் இணைச்சியில் பூமியில் படையில் அவங்க கேட்குறாங்க, ரெண்டு ஆலிம் சாவிட்டையும் சாதாரண ஒரு மனுஷன் உங்களை யார் சிறந்தவங்க, மூணு பேரில் யார் சிறந்தவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த ஆலிம் நினைச்சுறாங்க, இன்னொரு ஆலிம் நினைச்சுறாங்க, கை இவங்க தான் ரொம்ப சிறந்தவங்க, அவர் இன்னொரு ஆளை கட்டுறாங்க. இப்படியே இருந்துச்சு. சீக்கிரம் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் உங்களில் மூணு பேரில் சிறந்தவன்? நான் டைம் ஆகிட்டு, நான் ஷம்சுதி ஒளியில்லாட்ட பெரியவங்ககிட்ட நான் ஓத போகிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே சீக்கிரம் முடிவை சொல்லுங்கன்னு சொன்னேன். முடிவு சொல்ல முடியவில்லை, ஏனென்றால் கால் பூமியில் பதியவில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஓதும் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நாதாக்கள் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க என்பது அந்த மோலிதில் கூட பதிவு செய்கிறாங்க. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு செய்தி சொல்லுங்க, உங்களில் யார் சிறந்தவர் என்று கேட்குறான். மூவரும் என்ன செய்ய, ஒவ்வொரு ஆளையாக மாற்றி சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு முடிவு இல்லையா? சரி போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அவ்வளோதான். வீட்டுக்கு போனவங்க ரெண்டு பேர் அந்த பார்த்த ஆணிங்கள் எல்லாம் எப்படி செஞ்சா, கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு பயம் ஏற்பட்டு. காரணம், அந்த முகத்தை இதுவரையிலும் நாங்கள் பார்த்ததில்லை. அப்படி ஒரு பிரகாசமாக அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி அவர்கள் சொல்ல நான் செவிவழி செய்தியை சொல்லி தான் இங்கே நான் பதிவு செய்கிறேன். பேணுதலுடைய ஆணிங்கள் தான் அந்த செய்தி. அவங்க சொன்னார், நாங்கள் பார்த்தோம், மட்டுமல்லாமல் அது வேகமாக அவர்கள் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அருமைப்பாட்டனார் பெரிய ஷம்சுதீன் ஒலியுல்லார் அலியுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் பாடம் கற்பதற்காக விரைந்து சென்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்ல ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்வேன். அப்படிப்பட்ட ஒளிமார்களாக இருக்கக்கூடிய பெரிய ஷம்சுதீன் ஒலியுல்லார் அலியுல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பாடம் கற்றவர்கள் எத்தனையோ பேர். ஹாஃபிஸ் அமீர் ஒலியுல்லார் அலியுல்லாஹு தஆலா, ஹாஃபிஸ் அமீர் அப்பா பற்றி ஒரு செய்தி, அல்லாமா நஹ்வி முஹம்மத் இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்களும் உண்டு மற்றும் பெரும் ஆலிம்கள் எல்லாம் அவருடைய ஹிகாயத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஹாஃபிஸ் அமீர் அப்பா இவட்ட ஷம்சுதி ஒளியுல்லாட்ட ஓதியிருக்கிறார். ஆனால் ஜாஃபர் சாதிக் ஒளியுல்லார் அலியுல்லாத அந்த கூலக்கடை பஜாரில் அடங்கியிருக்கிறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்ன அவங்க அரபி. அவங்க ஏன்னா இஸ்லாத்துக்காக வேண்டி இங்கே போர் புரிஞ்சு இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி வந்தவங்க தான் ஜாஃபர் சாதிக் ஒளியுல்லார் அலியுல்லார்.
அப்படி வந்து அவங்க அடங்கி 800 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய ஷவுல் ஹமீ நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க வந்திருக்கிறாங்க. ஷவுல் ஹமீ நாயகம் ரலியல்லாஹு தஆலா முஹாதத் உரையாடல் நடந்துட்டீங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஷவுல் ஹமீ நாயகமும் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் கழித்து தான் இவங்க வந்திருக்கிறாங்க. யார்? ஷவுல் ஹமீ நாயகம். ஜாஃபர் சாதிக் நாயகம் ரொம்ப முன்னால் உள்ளவங்க, அவங்க 450 ஆண்டுகளுக்கு முன்னால். ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது ஷவுல் ஹமீ நாயகம் ஒலியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஜாஃபர் சாதிக் ஒலியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், ஷவுல் ஹமீ நாயகம் பாதுஷா அவர்களே, தாங்கள் இந்த ஊரில் அடங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஜாஃபர் சாதிக் ஒலியுல்லா அலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி அது எப்படி ஆதாரமாக இருக்க முடியும், அது எப்படி சாத்தியமாக இருக்கும், அது எப்படி பேச முடியும் என்று நம்முடைய சிற்றறிவை வைத்து நாம் அறிவே இல்லாமல் நாம் சோதிப்போமையானால் அது நம்முடைய ஈமானுடைய பலகீனம். ஏண்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு சஹாபியத் பெண்மணியோடு என்ன செஞ்சாங்க, அடக்கம் செய்யப்பட்ட பின்பும் கூட பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பள்ளியில் துப்புரவு செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவர்கள் மூத்தான பின்னால இரவோடு இரவாக அடக்கிட்டாங்க. அடக்கின பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவிப்பு கொடுக்கப்படவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூல பள்ளிக்கு வர்றாங்க, எங்க அந்த பெண்மணியே, எங்கே அந்த பெண்மணி என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவிய போது ஹிய மாத்தத் யா ரசூலல்லாஹ், பெண் மூத்தாகிட்டான், உம்மு மிஹஜன் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த உம்மு மிஹஜன் எங்கே என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஹிய மாத்தத், அங்க மூத்தாயிட்டாங்க, அப்ப எனக்கு அறிவிக்க வேண்டாமா, அறிவிப்பு கொடுக்க வேண்டாமா என்று கேட்டபோது சொன்னார்கள் சஹாபிகள் எல்லாம், யார் ரசூலுல்லாஹ், இது பள்ளியை துப்புரவு செய்யக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, இது நடுநிசையில் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தால் அது ஒரு சிரமம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அவங்களை என்ன செஞ்சிட்டோம், இரவோடு இரவாக நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னபோது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துல்லூனி அலா கபரிஹா, அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. கண்மணி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய கபரை என்ன செய்யப்பட்டுச்சு, காட்டப்பட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிறான், மூத்தாயிட்டாங்க இல்லையா, அந்த பெண்ணோட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறார். பேசின போது இந்த சமுதாயம் இப்போ என்ன கேள்வி கேட்குதோ, இன்னல்லாஹ எந்தி குவாலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹிய தஸ்மவு, நீ அங்கே அந்த பெண்ணிட்ட பேசுறீங்களா, அவங்க கேட்கவா செய்யுது விளங்கவா செய்யுதுன்னு கேட்டான். அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பதிலை சொன்னாங்க, என்ன உமர் என்ன கேட்டீங்க, இதுக்கு முன்னால பத்ருக்களத்திலையும் அப்படிதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அபூ ஜஹில் உத்துபா ஷைபா போன்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், என்ன எங்களுடைய ரப்பு மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்களுக்கு என்ன வாக்கை அல்லாஹ் தந்தானோ அதை நிறைவேற்றி விட்டான், ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஹ்ஸா செய்றான், கேலி செய்றான், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி தந்து விட்டானா என்று கேட்கிறான். யார்கிட்ட கேட்கறாங்க, அபூ ஜஹில் உத்துபா ஷைபா போன்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த கிணற்றை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினா துடுக்கிறார்கள். அதே செய்கிற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது மினா துடுக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இவங்கெல்லாம் மூத்தாயிட்டாங்களே, இவங்களுக்கு விலங்கவா செய்து கேட்டான், இல்லை அருவாக அவங்கள ரூ இல்லையே விலங்கவா செய்யுங்கண்ணா. அப்போதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செருப்படி ஓசையை கூட அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் கேட்பதை விடவும் அவர்கள் நன்றாக விளங்குகிறார்கள். யார்? அபூஜஹல். யார்? உத்துபா. யார்? ஷைபா. ஆனால் இங்கே நம்முடைய ஒளிமார்களுடைய வரலாறை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவர்களோடு நாதாக்கள் பேசினார் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் ஏன் பலகீனம் ஏற்படுகிறது, ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கிறது என்றுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. கேட்டார்கள், நமக்கு தேவையில்லை, நாம் சொன்ன செய்தி நம்முடைய ஒளிமார்கள் எதை சொன்னார்களோ அதை நாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியமே தவிர மறுக்கக்கூடியவர்கள் மறுக்கத்தான் செய்வார்கள், அது ஈமானுடைய பலகீனம். இப்போ ஜாஃபர் சாதிக் ஒலியுல்லார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஷாஹுல் ஹமீ நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நான் இங்கே அடங்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது, ஆனால் என் பெயரிட்டவர் உங்களுக்கு நேராக அருகாமையில் அடங்கப்படுவார்கள். அப்போ ஜாஃபர் சாதிக் ஹாஃபில் அமீர் ஒலியுல்லா தோன்றவே இல்லை. ஹிகாயத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நம்முடைய நாதாக்கள் சொன்ன செய்தி, அதுதான் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தவிர இது ஆதாரம் இருக்குதா இல்லையா என்பதை நம்முடைய அறிவு இல்லை, அறிவே இல்லை, அதுவும் இல்லாமல் சிற்றறிவை கொண்டு அறிவில் ஏற்படக்கூடிய கோளாறை கொண்டு நாம் சிந்திப்போமே, ஆனால்
ஈமானுடைய பலகீனமே சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமான் நிலை தட்டுமாறி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டம். அப்படிதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காலம் கடைசி காலம், ஆகிர் ஜமான், கியாமத்துடைய காலம் வந்துவிட்டதோ. நவுது பில்லா, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நாவாக, அதையும் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அது நம்முடைய ஈமானுடைய பலகீனமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினார்கள், அதை இந்த மஜ்லிஸ் நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று அவசியமா? இல்லை. எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினார்கள், அதனுடைய உச்ச வரம்பு என்ன, அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சில காலங்களில் நானும் நபிதான் என்று சொன்னாலும் கூட, சொல்வார்கள் சொன்னாலும் கூட, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஈமானுடைய பலகீனத்தில் தான் நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே சொல்ல வந்த செய்தி, சொன்னார்கள் ஷாவுலமி நாயகம் முடியுள்ளார் அலியல்லாஹு, இங்கே நான் அடங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இதோ உங்களுக்கு அருகாமையில் எனது பேர் உட்டவர் ஷாஹுல் ஹமீத், ஹாஃபிஸ் அமீர் அலியுல்லாவுடைய பேர் வந்து ஷாஹுல் ஹமீத் தான், அவர் அடங்க இருக்கிறார், அவர் மிகப்பெரிய குத்துபாக இருப்பார்கள் என்று ஷாவுலமி நாயகம் அலியுல்லார் அலியுல்லாஹு தாலான்னு சொன்னபோது, எங்கிருந்தோ வந்த ஜாஃபர் சாதிக் அலியுல்லார் அலியுல்லா தாலான்னு சொன்னாங்களா, அவங்க சவுதியில் உள்ளவங்க, அவங்க சொல்கிறாங்க சரி இந்த காயல்மா நகருக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஷாவுலமி நாயகம் அலியுல்லார் அலியுல்லாஹு அனுகு அவர்கள் சொன்னார்களா, கியாமத்து நாள் வரையிலும் காயல்மா நகரில் வழிமார்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஷாஹுல் ஹமீ நாயகம் அலியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் பதிவேடு இருக்கிறது என்பதை நான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு தருவேன். அந்த ஹாஃபில் அமீர் அலியுல்லாவுடைய உஸ்தாதாக இருந்தது யார், நம்முடைய ஷேகுனா பெரிய ஷம்சுத்தீன் அலியுல்லார் அலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க எப்படி ஓதற்காடைய காலத்தில் பெரிய குத்துபாக வருவார்கள் என்று ஷாஹுலமி நாயகம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஓதக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாங்க, ஓதாமல் தான். அப்படின்னா நம்முடைய ஓதுவலை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் பெருங்குண்ட ஒளிமார்கள் நாதாக்கள் இருக்கக்கூடிய அந்த மந்தண்டா, இப்போ நம்ம பிள்ளை மந்தமாக இருக்கிற, இவனும் மந்தமாக இருக்கிறான் அப்படி நினச்சிடக்கூடாது. வழிமார்களுடைய காலத்தில், வழிமார்களுடைய தரத்தில் இவர்கள் மந்தமாக இருந்தார்கள். அதை கூட நாம் சொல்வதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஹாஃபிஸ் அமீர் ஒலியுல்லா அலியல்லாஹு அன்ஹு, நம்முடைய அருமை பாட்டனார் ஷேக் ஷம்சுத்தீன் ஒலியுல்லா அலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நினைச்சாங்க, பாடம் கற்கிறார், பாடம் வர்றதில்லை. இவங்க சம்சதி அப்பா நினச்சிவாங்க, வேலை ஏவிட்டே இருப்பான். ஒரு நாள் அவங்க பின்னாலேயே போயிட்டு இருக்கான் ஷம்சதி ஒளியுல்லா பின்னாலேயே. ஹாஃபிஸ் அமீர் உள்ள உஸ்தாதுமார்களுக்கு கண்ணியம் கொடுப்பதில்லை. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம ரொம்ப மலைக்கு மடுக்கு வித்தியாசம் மாதிரி இருக்குது. ஆனால் அன்றைய காலத்தில் அவங்க நினைச்சாங்க, சொல்கிறான் போயிட்டே இருக்கான், அவங்க பின்னாலே எங்கேயெல்லாம் போகிறாங்களோ அது பின்னாலேயெல்லாம் ஹாஃபிஸ் அமீர் ஒளியுல்லா போய்கொண்டே இருக்கான். திடீர்னு ஷம்சு பெரிய சம்சதி ஒளியுல்லா, நில் கும் நில் அப்படி நில் அப்படின்னு பின்னாலே வந்துட்டு ஏன் நில் அப்படின்னு சொன்னான். நின்றுட்டான் இந்த மாதிரி வாசலில் என்ன செஞ்சு நான் நின்றுட்டேன். அவங்க போயிட்டாங்க, யார் பெரிய ஷம்சதி ஒளியுல்லா போயிட்டு எல்லா தஹஜ்ஜத்துடைய தொழுதுட்டு சுபூடைய ஒக்துக்கு பள்ளிக்கு வரும்பொழுது பார்க்குறாங்க ஹாஃபிஸ் அமீர் ஒளியுல்லா ஷாஹுல் ஹமீத் அவங்க நிற்கிறான். உடனே என்னப்பா நீ இங்கே நிற்கிறா, உஸ்தாத் நாயகமே தாங்கள் தான் நிற்க சொன்னீர்கள், அவருடைய வரலாற்று செய்தி என்பதால் நான் இந்த செய்தியை நான் பதிவு. நீங்கள் இப்போ யாராவது நம்ம பிள்ளை கொஞ்சம் வாழ்ந்துனாலே ஓடக்கூடிய காலத்தை நாம் பார்க்குறோம். உஸ்தாதே மாணவட்ட சொன்னாலும் கூட எங்கே உஸ்தாத் வேலை சொல்லிடுவாரோ, நம்மளை பார்த்து வர்றாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், டக்குன்னு முடுக்கில் பாஞ்சு ஓடக்கூடிய காலம்தான் அது. ஆனால் ஹாஃபிஸ் அமீர் ஒளியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அப்படியே நின்றார்கள். நின்றது மாத்திரமல்லாமல் பார்த்த உடனே பெரிய ஷம்சதி ஒளியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்ததும் தங்களுடைய உமிழ்நீரை அவங்களுக்கு என்ன செய்ய, ஹாஃபிஸ் அமீர் ஒளியுல்லா அலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமிழ்ந்தது தான், நீ பேணுதல் உடையவனாக இருக்கிறாய், ஒழுக்கத்தை பேணக்கூடியவனாக ஹாஃபிஸ் அமீராக நீ இருக்கிறாய் என்று உமிழ்ந்தார்கள். சுபஹானல்லாஹ், பெரும் கடலாக மாமேதையாக ஆனது மாத்திரமல்லாமல் அரபு தமிழை இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள், நம்முடைய காயல் மாநகருக்கு காட்டியவர்கள் ஹாஃபிஸ் அமீர் ஒளியுல்லா அலியல்லாஹு அன்ஹு என்பதும் கூட அவருடைய வரலாற்றில் நாம் பதிவேடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இன்னொரு மாணவர் யார், நம்முடைய அருமை பாட்டனார் ஷேக் சுலைமான் ஒளியுல்லார் அலியல்லாஹு தாலான்ஹு அவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உஸ்தாதாக சுலைமான் ஒளி அப்பா என்ன செஞ்சாங்க, பெரிய ஷம்சதி ஒளியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட தான் ஓதிட்டு இருந்தாங்க. சுலைமான் ஒளி அப்பாட வாப்பா யாருன்னு பார்த்தா சதக்கத்தின் நைனார் அப்படின்னு அவங்களுடைய பேர் இருக்குது. அவங்க என்ன தெரியுமா, ஷாவுலமி நாயகம் ஒளியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் ஒரு செய்தி, அங்கே நான் நினைவுபடுத்துவேன், நிச்சயமாகவே அல்லாஹுடைய நாதாக்களுடைய வரலாறில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்குதுன்னு சொல்றான் அல்லாஹ். சரி, இப்போ சதக்கத்தி நைனார் என்று சொல்லக்கூடிய சுலைமான் ஒலியுல்லாஹில் காஹிரி அவர்களுடைய வாப்பா
என்ன செய்கிறாங்க, ஷாலம் நாயகம் அலியுல்லாஹ் அலியுல்லாஹு அன்ஹு அவர்களோடு என்ன செய்யறாங்க தொடர்பு கொண்டிருந்தாங்க. ஃபக்கீராக இருந்தான், ஒரு ஃபக்கீரப்பாவாக என்ன செஞ்சாங்க இருந்தார். மக்கள் எல்லாம் கேலி செய்தார்கள். அப்படி கேலி செய்யும் பொழுது அன்னை ஷாவுல் ஹமி நாயகம் பாதுஷா ஒலியுல்லார் அலி அல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், சதக்கை நீங்கள் கேலி செய்யாதீர்கள். சுலைமா ஒலி உட்பட வாப்பாவை கேலி செய்யாதீர்கள். அவர்களுடைய வம்சத்தில் ஒரு மனிதர் தோன்ற இருக்கிறார். யாரை சொல்லிக்கிறாங்க? சாஹிபுல் வித்ரியா மாதிஹு ரசூல் சதகத்துல்லா ஒலியுல்லாஹில் காஹிரி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர்களுடைய வழியில் அவருடைய பேரை விட்டவர் வருவார். அவர் மிகப்பெரிய ஒரு ஷரியத்துடைய வேங்கையாகவும் மிகப்பெரிய ஒரு ஆலிமாகவும் பஹருல் உலூமாக அவர்கள் தோன்ற இருக்கிறார்கள். எனவே அவர்களை நீங்கள் கேலி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் சுலைமான் ஒலியுல்லாஹில் காஹிரி அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 1000 பிறந்தான். யாரு? சுலைமா ஒலி அப்பா அவர்கள் ஹிஜ்ரி 1000 பிறந்த. அவங்களை சார்ந்தவங்களாக இருக்கக்கூடிய அனைத்து இதில் கூட நாம் பார்க்கும்போது அந்த ஹிக்காயத்தில் அவங்க நவியாலியும் கோர்வை செய்யக்கூடிய அனைத்துலேயுமே ஷலாஹுத்தீன் ஒலியுல்லா சுலைமான் ஒலியுல்லா எல்லாத்தையும் அவங்களை கொண்டு வந்து தான் என்ன செய்யறாங்க செய்தியை பைத்த சொல்கிறான். பெரிய சம்சதி ஒலியுல்லாவுடைய அருமை மாணவர் தான் சுலைமா ஒலியுல்லா அலி அல்லாஹூ. ஹிஜ்ரி 1000 பிறக்கிறான். 1000 பிறக்கிறது மாத்திரம் அல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்போ பிறக்கிறாங்க 1000 என்று பார்க்கும் பொழுது 978 யார் மௌத்தாரா? ஷாவுல் அமீன் நாயகம் ஒலியுல்லா தலால் மௌத்துக்கு பின்னால் 22 கழித்து தான் சுலைமான் ஒலியுல்லாஹில் காஹிரி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த பின்னால் வளர்ந்து வாலிபமாக வந்து ஷம்சுத்தீன் பெரிய ஷம்சுதி ஒளி நாயகம் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பாடம் கற்கிறார்கள். அந்த நேரத்தில் யாரெல்லாம் ஹாஃபில் அமீர் ஒலியுல்லா அதுபோன்று சுலைமா ஒலியுல்லா அவர்களும் அதுபோன்று அதிரை பட்டணம் அதிராம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய மஹதூம் ஷேக் அப்துல் காதி சின்னினாலிபை ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களெல்லாம் இவர்களிடத்தில் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பக்தாதிலேருந்து ஒரு பெரிய ஒரு மகான் வந்தார். அவங்க பேர் ஷேக் அகமது ஜலாலுத்தீன் ஓதலாதம ஷேக் முஹைதீனி அப்துல் காதி ஜிலானி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவங்க வந்திருக்கிறார். உடனே அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சாங்க, ஞான தீட்சை பெற்றார்கள். யாரெல்லாம் தெரியுமா? அவங்களுடைய சுலைமா ஒலியப்பாவுடைய காலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள்? ராவுத்தர் நைனா முகமது சாஹிப் ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊருடைய மௌலா அபூபக்கர் ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் நம்முடைய அருமை பாட்டனார் சுலைமான் ஒலியுல்லாஹில் காஹிரி போன்றவர்கள் எல்லாம் அந்த நாயகத்திடம் ஷேகிடத்தில் பையத்து பெறுகிறார்கள். சரி, இப்படி எல்லாம் பையத்து பெற்ற பின்னால் நல்ல மார்க்கத்தை என்ன செஞ்சால் நம்முடைய அப்பாட்ட பாடம் கட்டுட்டான். கற்ற பின்னால சுலைமா ஒலியப்பா அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமனேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு என்ன செய்கிறாங்க, பயணம் செய்கிறாங்க. ஒரு சீதேவியான ஒரு பெண்ணை, சாலிஹத்தான பெண்ணை என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கண்ணில் அல்லாஹ் தெரிவிப்படுத்துகிறான். பெண்களை பார்க்கக்கூடியவங்க இல்லை ஒளிமார்கள், ஆனாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரை நாட வேண்டுமோ அந்த பெண்ணை அல்லாஹ் அவர்களுடைய கண்ணில் காட்டினான். உடனே அவங்க தந்தைகிட்ட போனார். சொன்னாங்க, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும், இதன் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 5 முத்துக்களை அவர்களுடைய வயிற்றில் கற்பப்பையில் அல்லாஹ் கற்பத்தில் தர இருக்கிறான், அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது அவர்கள் அந்த பெண்ணுடைய தந்தை கேட்டார், நீங்கள் யாருடைய வம்சவழி, நீங்கள் யார் என்று கேட்டபோது சைனா சித்தீக்குல் அக்பர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, நம்முடைய ஊரில் எல்லா இருக்கக்கூடிய ஒளிமார்கள் பெரும்பான்மையாக ஒன்று கண்மணி முகமது சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் சைனா சித்தீக்குல் அக்பர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே உடனே அவர்கள் இசைந்தார்கள். தன்னுடைய மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை சுலைமா ஒலியுல்லாஹில் காஹிரி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். அல்லாஹ் நாடியதை போன்று அவருடைய உள்ளத்தில் எதை அல்லாஹ் நாடினானோ அதை வெளிப்படுத்தி காட்டினான். முதலில் பிறந்தவர்கள் தான் ஷம்சுத்தீன் ஒலியுல்லார் அலி அல்லாஹு தான் சின்ன ஷம்சுதி ஒலியுல்லா அவங்க என்ன செஞ்சாங்க பிறந்தான். சொல்லுவாங்க கிதாபில் அவங்களுடைய ஹிக்காயத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, சின்ன ஷம்சுதீன் ஒலியுல்லார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் விரலாக இருக்கிறார்கள். அதுபோன்று அகமது ஒலியுல்லா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கொள்ளையில் அடங்கி இருக்கக்கூடியவங்க வந்து சுட்டு விரலாக ஆட்காட்டி விரலாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று சதகத்துல்லா அப்பா ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுவிரலாக இருக்கிறார்கள். ஷாம் ஷிஹாப்தி ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மோதிர விரலாக இருக்கிறார்கள். அதுபோன்று சலாஹுத்தீன் ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சுண்டு விரலாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை அங்கே பதிவு செய்வார்கள். நான் சொல்ல வந்த செய்தி, குழந்தை பருவத்திலேயே சுலைமா ஒலி அப்பா அவங்க வந்து சம்சுதி ஒலியுல்லாட்ட ஓதினால அந்த விலாயத்தை அப்படியே அவர்களுக்கு இறங்கியது.
எனவே அவர்களுக்கு பிறந்த இந்த ஐந்து மாணிக்கங்களும் ரத்தினங்களும் மிகப்பெரிய மகான்களாயிருந்தார். ஒரு தடவை சுலைமா ஒளியப்பா சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கிறான், என்ன செஞ்சாங்க, சின்ன சம்சதி ஒளியில் இருக்காங்க இல்லையா, இப்படியே சோரை கையில் எடுத்தாங்க, அது பூவாக மாறியது. பூவாக மாறி கராமத்தை காட்டணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை, ஆனால் அல்லாஹ் அவர்களை தொட்டதும் அது பூவாக ஆக்கப்பட்டு விட்டன. அதுபோன்று மஞ்சள் கொலையில் வாழக்கூடிய அஹமது ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீரையை வெளியெடுக்கிறார்கள், அது செடியாக மாறியது. அதுபோன்று சதக்கத்துல்லா அப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆக்கிய மீன் இருக்குது இல்லையா, சமைக்கப்பட்ட மீனை வெளியெடுக்கிறார்கள், அது ஓட ஆரம்பித்தது தண்ணீருக்குள்ளால். மாற்றமல்லாமல் ஷாம்சி அப்தி ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சலாஹுதி ஒலியுல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய அவன் காய்கறி ஆக்கிய சமைத்த காய்கறியை வெளியெடுக்கிறார்கள், அது என்ன செய்து அப்படியே காய்கறி பச்சை காய்கறியாக அது மாற்றப்பட்டு விட்டன. இதை பார்த்த உடனே சுலைமான் ஒலியுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எனது உஸ்தாதும் எனக்கு இப்படிதான் படித்திருக்கிறார்கள், உன்னுடைய கராமத்தை வெளிப்படுத்தாதே என்று சொன்னார்கள். அப்படி ஒளிமார்கள் பற்றி சொல்லுவாங்க, பொதுவாகவே ஒளிமார்கள் வந்து தன்னுடைய கராமாத்துகளை வெளிப்படுத்துவது என்பது ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஹைலை பூண்டுஞ்சினார். எப்படி அந்த பெண்ணுக்கு அன்றைய காலத்தில் சிரமம் ஏற்படுமோ இப்போ சாதாரணமாக சொல்கிறாங்க, ஆனால் அன்றைய காலத்தில் பெண்கிட்ட போய் தொழுவில்லையான்னு கேட்டால் நான் தொழாமல் இருக்கிறேன் என்று அழகான ஒரு நிலைப்பாடை வெளிப்படுத்தி காட்டுவார்கள். நம்முடைய ஆபாக்கள் நம்முடைய ஊரை அமைத்த விதம் அது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் முடுக்கு என்ன, எவ்வளோ முடுக்கு இருந்தாலும் சரி பெண்கள் என்ன சார் ரோட்டில் தான் வர ஆரம்பிக்கிறார். ஆனால் அன்றைய காலத்தில் ஒளிமார்களுடைய பெண்கள் எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள், கடலை கூட என்ன செய்ய பார்த்ததில்லை, ஆண் இனம் என்பதால் ஆணை பார்க்கக்கூடாது என்பதால் அது கடலை கூட பார்க்காத இருந்தாங்க, சேவலை பார்க்காத எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கிறார்கள். சரி ஹாயர், இப்படி நீங்கள் கராமத்தை வெளிப்படுத்தாதீர்கள் என்று சுலைமான் ஒலியப்பா அவர்கள் தங்களுடைய மக்களை எச்சரித்தார்கள் என்று அவருடைய வரலாற்றை நாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நஜ்லுல் வலி சுலைமான் லதி பிவது இன்னார மக்க தாத்துஃபா சதகத்துல்லாஹி. நஜ்லுல் சுலைமான் ஒலியப்பா அவங்க வந்து மக்கால் நிறைய மக்கள் அவங்கள பார்த்துருக்காங்க, அவங்க மக்காவுக்கு போகாமல் இருக்கும் பொழுதே அவருடைய வரலாற்றில் ஹிகாயத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, மக்காவிற்கு அவர்கள் போகாமலேயே மக்கள் நிறைவான மக்கள் அவர்களை பார்த்திருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்லாமல் ஒரு சமயம் மக்காவிலே கடுமையான நெருப்பு ஏற்பட்ட போது மினாவிலே இங்கிருந்து நிச்சயம் உது செய்த தண்ணீரை அங்கே அப்படியே தூக்கி வீசினார்கள், அணைந்தது என்பது வரலாற்று செய்தி. ஈமானுடைய பலகீனம் இல்லாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஒருவேளை ஈமானுடைய பலகீனம் ஏற்பட்டால் ஹதீதிலேயே அவன் குறை காண ஆரம்பிச்சிருவான், ஹதீதிலையும் குரான்லேயே நாம் உண்டு சொன்னால் அவன் இல்லைன்னு சொல்லுவான். பாருங்க, சிஹர் இருக்குதுன்னு சொல்கிறோம், சிஹர் என்பது உண்டு என்று நாம் சொல்கிறோம், அவன் என்ன சொல்கிறான் இல்லைன்னு சொல்கிறான். நாம் அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறோம், அவன் என்ன சொல்கிறான் உண்டுன்னு சொல்கிறான். குரான் எழுத்து பிழை இல்லை என்று சொல்றோம், அவன் என்ன சொல்ல உண்டு சொல்றான். நாம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் அவன் உண்டு சொல்றது, இதுதான் அவன் வேலை தவிர, அதாவது குரான் ஹதீதை முழுமையாக ஆய்வு செய்வது நோக்கம் இல்லை, நமக்கு என்ன மாற்றமோ அது சொல்லணுமோ அதுதான் நோக்கமே இன்றி அவர்களை பற்றி நாம் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட நம்முடைய அறிவின் பலகீனம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை நான் பதிவு செய்வேன். இப்படிப்பட்டவர்கள் சுலைமான் ஒலியப்பா அவங்களும் அவங்களுக்கு உஸ்தாதாக ஷேக் சுலைமான் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உஸ்தாதாக பெரிய சம்சதி ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. சின்ன அவர் சுலைமான் ஒலியப்பா சொல்லுவாங்க, எப்படி கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே முஹப்பத் வைத்திருக்காங்கடா, ரபீஉல் அவ்வலில் தான் எனக்கு மூத்து வர வேண்டும், கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எப்போது எந்த மாதத்தில் பிரிந்தார்களோ அதே போன்று நானும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று ரபியுல் அவ்வல் பிறை 19 இந்த உலகத்தை விட்டும் சுலைமான் ஒலியுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்தார்கள் என்ற செய்தி ஹிஜ்ரி 1079 இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். ஹாஜ் குதுபுல் ஹிந்து அத்தாயி ரசூல் ஹாஜா முஹினுதீஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி மரணத்தில் ஏற்பட்ட கஷ்டமோ நோயோ அதே போன்று மரதுல் மௌத்துன்னு சொல்லுவாங்க, மௌத்துடைய நோய் ரசூலுக்கு என்ன ஏற்பட்டதோ அதே போன்று என்னுடைய ஜெத்துக்கு ஏற்பட்டதை போன்று எனக்கு ஏற்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், துவா செய்தார்கள், அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ் இன்றும் கூட அவர்கள் கேட்கும் முன்னாலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். எனவே ஹாஜா முஹினுதீஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட அந்த நோய் ஏற்பட்டது என்ற செய்தியை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது பெரிய சம்சுத்தி ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சார்ந்தவர்களோடு வரலாறு. அடுத்து சின்ன சம்சுத்தி ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறப்பு ஹிஜ்ரி 1035 என்ன செஞ்சான் பிறந்திருக்கிறான்,
1032 பெரிய சம்சுதி ஒளியுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த போது 3 ஆண்டுகள் கழித்து தான் சின்ன சம்சுத்தீன் ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். தன்னுடைய உஸ்தாதுடைய பேராகிய பரக்கத்திற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, சம்சுத்தீன் ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரை சுலைமா ஒளியுல்லாஹ் அப்பா அவர்கள் என்ன செஞ்சாங்க, யாருக்கு பேர் விட்டாங்க, சின்ன தன்னுடைய மூத்த மகன் முதல் மகனாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு குமாரருக்கு சம்சுத்தீன் என்று பெயரை வைத்தார். கடைசியாக பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடிய சலாஹுத்தீன் ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுலைமா ஒளி அப்பா பெரிய சம்சுதி ஒளியுல்லாஹுடைய தந்தையாகிய அவர்களுடைய பேர் சலாஹுத்தீன். தன்னுடைய மகனுக்கும் அவர்களுடைய உஸ்தாதுடைய தந்தையுடைய பேரை சூட்டி மகிழ்ந்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சின்ன சம்சுதி ஒளியுல்லாஹ் ஹிஜ்ரி 1035 பிறக்கிறார். 7 வயதுலேயே நினைச்சு குர்ஆன் மனனம் செஞ்சார். இப்போ உள்ள குழந்தைகள் 7 வயதில் குர்ஆன் ஓதுறாங்கன்ற தெரியல, பார்த்து கூட ஓத மாட்டார். நிறைய பேர் மக்தபை இல்லாமல் இருக்கிறார். காலையில் நினைச்சுனா குர்ஆன் ஓத போகிறது யாரும் இல்லை. ஸ்கூல் வேன் வந்துடுமோன்னு நினைச்சுனா உஸ்தாதுகளை போட்டு அநியாயம் பண்ணி சீக்கிரம் என்ன அனுப்பிடுங்கன்னு சொன்னார். ஆனால் குர்ஆனை கொண்டு செல்லக்கூடியவர்களுடைய அந்த குழந்தையுடைய முகப்பாவங்களை பார்க்கும்போது பார்ப்பதற்கு ரொம்ப கன்றாவையாக இருக்குது. அதே சமயம் ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளை எப்படி போகிறான், வரலாறோடு இதையும் நாம் நினைவுபடுத்தணும் இல்லையா, படிப்பினையும் நாம் நினைவுபடுத்தணும் இல்லையா. அல்லாஹுடைய கலாமை புனிதமான அந்த கலாமை கொண்டு போகும் பொழுது உதவி செய்யலை, சரி குழந்தை பரவாயில்லை முகத்தையாவது லட்சணமாக தன் அன்றைய காலத்தில் அம்மாமார்கள்லாம் முகத்தை கழுவும் போது அல்லாஹும்ம சொல்லி அலா செய்கிறான் என்ன அழகாக சொல்லித்தர. அந்த கலாச்சாரம் இல்லாமல் போய்விட்டது, சுண்ணத்து இல்லாமல் போய்விட்டது. குழந்தை எழுந்த உடனே காலையில் எழுந்த உடனே முகத்தை கழுவும் போது அம்மா என்னசிவா சலவாத்தை சொல்லு, ரசூலுல்லாஹி மேலே சலவாத் சொல்லு. அப்படி வளர்ந்த காலங்கள் தானே, ஏன் அது இல்லாமல் போய்விட்டன, இல்மு குறையப்பட்டு விட்ட, ரூஃபியால் இல்மு இல்மு உயர்த்தப்பட்டு விட்டன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது போன்ற ஒளிமார்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற பெற இல்மு குறைந்து போய்விடும் என்பதுதான் உண்மையான செய்தி. 7 வயதிலே சின்ன ஷம்சுதீன் ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் குர்ஆனை மனனம் செய்கிறார். அன்றைய காலத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு உலமாக்களுக்கு மத்தியில், அல்லாஹ் என்பதை எப்படி உச்சரிப்பது அப்படின்னு சொன்னோம். யாருக்குமே என்ன சில தீர்ப்பு கொடுக்க முடியல, அந்த தீர்ப்பு என்ன சில ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. சின்ன ஷம்சுத்தீன் ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் வருகிறார்கள் அந்த இடத்திற்கு. உலமாக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறார்கள். சின்ன ஷம்சுத்தீன் ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் அழகான ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. தஜ்வீதுடைய சட்டத்தை அப்பவே அவங்க சொல்லிட்டாங்க. சின்ன ஷம்சுத்தீன் ஒளியுல்லாஹ் அடே அல்லாஹ் என்று எப்படி உச்சரிக்க வேண்டும் தெரியுமா, அதாவது ஜேர் கஸ்ரு இருந்தால், கஸ்ருன்னா ஜேர்ஞ்சிருவோம் இல்லையா, பிஸ்மில்லா அல்லாஹுடைய பேருக்கு முன்னால் பிஸ்மி என்று சொல்லக்கூடிய மீமுக்கு ஜேர் இருக்குமையானால் கஸ்ருன்னு சொல்லுவாங்க அரபியில், கஸ்ரு இருக்குமையானால் நீங்கள் லேசாக மெல்லினமாக உச்சரிக்க வேண்டும். பிஸ்மில்லான்னு சொல்லாம பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லணும். அதே போன்று இன்னல்லாஹ அல்லாஹுடைய எழுத்துக்கு முன்னால் ஜபர் இருக்குமையானால் நசப் இருக்குமையானால் ஃபத்ஹ இருக்குமையானால் என்ன செய்யணும், இன்னல்லாஹ கனமாக உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பேஷ் இருக்குமேயானால் பேஷ் லம் என்று சொல்லுவாங்க அரபியில், பேஷ் இருக்குமேயானால் ஃபத்லுல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லுவோமேனால் அப்பா சொல்லி காட்டுவாங்க ஃபத்லுல்லாஹ் என்று நீங்கள் அதை கனமாக உச்சரிக்க வேண்டும். கஸ்ர் இருந்தால் மீம்ல கஸ்ர் இருந்தால் மட்டும் அல்லாஹுடைய பேரை லில்லா பிஸ்மில்லா அதை மெல்லினமாக உச்சரிக்க வேண்டும் என்பதை சம்சுத்தி ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன போது மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அழகான சட்டம், இப்போது அதுதான் தஜ்வீத் சட்டம். இன்று வரையிலும் என்ன செய்ய அல்லாமா கூஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டம், இந்த சட்டங்கள் தஜ்வீதுடைய சட்டத்தை இப்போ படித்து தராங்க. ஆனால் சம்சுத்தி ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதே மக்களுக்கு அதை சொல்லிவிட்டார்கள் என்பது மாத்திரம் அல்லாமல் அப்படிப்பட்ட சின்ன சம்சுதி ஒளியுல்லாஹ் கடைசி என்ன செஞ்சாங்க தெரியுமா, கடைசி மூத்துடைய தருணத்தில் அரபி பேச ஆரம்பிச்சிட்டார். தமிழே மறந்ததை போல அரபியே பேசுகிறான். உமர் ஒளியுல்லாஹில் காஹிரி குதுபு ஜமான் உமர் ஒளியுல்லாஹில் காஹிரி அப்பா அவர்களும் கூட மௌத்துடைய தருணத்தில் பேசவே முடியாது, ஹல்கில் வந்து நின்றோம் சக்கராத்துடைய வேதனை. ஏன்னா அப்படி நிற்கும் பொழுதும் கூட உமர் ஒளி அப்பா அவர்கள் என்ன செஞ்சாங்க, அரபி பேசி கொண்டிருந்தார்கள். அதே போன்று நம்முடைய சின்ன ஷம்சுத்தீன் ஒளியுல்லாஹ் அலியல்லாஹு தஆலாஹு தமிழ் மொழியால் பேசாமல் அரபி மொழியவே பேசி கொண்டிருந்தார்கள். மௌத்துடைய தருணம் நிறங்கு, எல்லா மக்களும் அழ ஆரம்பிச்சிட்டார். அழுவாதீங்க, ஏன் அழுவுறீங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் நான் எப்போதும் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நாட்டம் அவ்வளோதான்.
நான் போதான் செய்ய போகிறேன், அல்லாஹ் என்னை அழைத்து விட்டான், நான் அல்லாஹை சந்திக்க வேண்டிய ஆசை இருக்கிறது. எப்போதுமே அவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சம்சதி ஒளியுள்ளா ஹிக்காயத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, யா ஹையூ யா கையூம்னு நினைச்சுவாங்க. 1000 தடவை ஒரு நாள் ஓதுவாங்களாம், ஒவ்வொரு நாளும் யா ஹையூ யா கையூம்னு ஓதிடுவாங்க. அதே போல் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து நினைச்சுவாங்க, 1000 முறை ஓதிடுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஓதிடுவாங்க. சாதாரண விஷயம், ஆனால் நம்மளால் பயன் செயல்படுத்த முடியுமான்னு தெரியல. ஃபாத்திஹாவை சூறாவை 1000 முறை சின்ன சம்சதி ஒளியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிவிடுவார்கள். நேற்று கூட ஒரு பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஏர்வாடி பாதுஷா சயீத் இப்ராஹிம் ஒளியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூட ஒரு நாளைக்கு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 1000 முறை செலவாத் சொல்லுவார். நம்ம மீது ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, அதுவும் செலவாத் தான். நீண்ட நெடிய செலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஏர்வாடி பாதுஷா நாயகம் இல்லைண்டா, இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்க முடியுமா, மொமீனாக இருக்க முடியுமா, முத்தக்கின்களாக இருந்தார்களே இருக்க முடியுமா? காரணம் யார்? அது காரணம் ஏர்வாடி பாதுஷா நாயகம் ஒளியுல்லா ரலியல்லாஹு தஆலா. முதல்ல இந்தியாவிற்கு வந்து இறங்கும் போது, அதாவது சிந்து மாநிலத்தில் தான் முதல்ல வந்து இறங்கினாங்க ஏர்வாடி பாதுஷா நாயகம். அதற்கு பின்னால் குஜராத்துக்கு போனாங்க. மொழி தெரியாத இடங்களுக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு என்பதால் சென்றார்கள். பின்பு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க, இஸ்லாத்தை பரத்துனாங்க, நீண்ட செய்தி போயிட்டாங்க. பாதுஷா நாயகம் போய் என்ன செஞ்சாங்க, அங்கே போய் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்க, என்னப்பா நீ இங்கே போயிட்டு வந்துட்டிய மகனே, போ தென்கிழக்குக்கு போ, இந்தியாவில் தமிழ்நாட்டு பகுதி தென்கிழக்கு போ, பாண்டிய நாடிக்கு அங்கே போ அப்படின்னு சொன்னார். நான் சக்தி பெறுவேனா அப்படின்னு கேட்குறான் ஏர்வாடி பாஷா நாயகம். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனு, அல்லாஹ்வுடைய அவுலியா வித கவலையும் இல்ல, போங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்தாங்க, போறதுக்கு முன்னால ஆலோசனை செஞ்சாங்க. அங்க என்ன செஞ்சாங்க, மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வணிகம் செய்து விட்டு திரும்பி வர்றாங்க, தாயகம் திரும்பி வர்றாங்க சவுதியில. அந்த அரபியர்களை கூட்டு கேட்டாங்க, தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், கவனமா இருங்க, போர் தந்திரமுடையவங்க, ராஜ தந்திரமுடையவங்க, மட்டுமல்லாமல் அங்கே நீங்க செல்றீங்களா, உணவு தயார் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. ரபீலாவல் பிறை 12 என்ன செஞ்சாங்க, ரசூல்லாவை ஜியார் செஞ்சு விட்டு நேராக மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவில் தவாஃப் செஞ்சுட்டு ஜித்தாக்கு வந்தாங்க. பாதுஷா நாயகம் ஏர்வாடி பாதுஷா நாயகம் ஜித்தாக்கு வந்துட்டு சையதுனா ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஜியார் செய்து விட்டு என்ன செஞ்சாங்க, கப்பலில் ஏறி வந்தாங்க. நீண்ட செய்தி, நான் சில செய்தி மாத்திரம் நான் சொல்கிறேன். எங்கே வந்தாங்க, முதல்ல நேராக வந்து இறங்கினது கண்ணனூரில் தான் வந்து இறங்கினாங்க. பாதுஷா நாயகம் கண்ணனூரில் இறங்கினான், அங்கே கொச்சி மூலமாக கொல்லம் விழிஞ்சம் வழியாக நேரம் வந்து இறங்கினது ஏர்வாடி பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. புன்னக்காயில் தான் வந்து என்ன செஞ்சாங்க, முதல்ல இறங்கினாங்க. அங்கே வைப்பாருக்கு போனாங்க, இஸ்லாத்தை பரத்துனாங்க, எத்தனையோ இன்னல்களை சந்தித்தாங்க. செய்தி வேற, நான் சொல்ல வந்த செய்தி, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 1000 சலவாத்தை எப்படி அவர்கள் சொன்னார்களோ அதே போன்று நம்முடைய இந்த விழாவின் கதாநாயகர் சின்ன ஷம்சுதி ஒளியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நாளைக்கு 1000 முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லக்கூடியவர்களாயிருந்தார். மலக்குமார்கள், மலக்கு வந்தாச்சு, ஹாதிமுல் லஸாத் இஸ்ராயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்தாச்சு. வந்த உடனே வராதவர்களுக்கெல்லாம் என் சலாத்தை அறிவிங்க, சின்ன சம்சதி அப்பா சொல்கிறான். எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சலாவாத்தையும் சலாமையும் எத்தி வைங்கன்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லை, எவ்வளோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹிம்மத்து பாருங்கள், நெஞ்செழுத்தம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய ஹாலில் அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா, ரப்பே உன்னை உன்னோடு என்னை நீ சந்திக்க வைப்பாயா, உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்தார்களோ அதே போன்று சின்ன ஷம்சுதி ஒளியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா அப்படின்னு துஆ செஞ்சாங்களா, ரப்பே உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயா. யார்? சின்ன ஷம்சுதி உள்ளா. கடைசி காலத்திலும் கூட சுன்னத்தை கடைபிடித்தவர்கள் மட்டுமல்லாமல் சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய சக்கராத்துடைய நிலையிலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஹிம்மத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா, உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று சின்ன ஷம்சுதி ஒளியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள். இப்படி இருக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், சின்ன ஷம்சுதி யா ஜிப்ராயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சான். கடைசி காலத்தில் யா ஜிப்ராயில் அழைச்சான் சின்ன ஷம்சுதி ஒளியுல்லா, யா ஜிப்ராயில் ஜிப்ராயிலே வாருங்கள் என்று அழைத்தார்கள். அழைப்புக்கு பதில் கிடைத்தது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நான் அடைய வேண்டும், நான் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று நான் ஆசை மேலிடச் செய்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹ் என்று சின்ன ஷம்சுதி ஒளியுல்லா சொன்ன போது ஷாம்சி அப்து அப்பா பக்கத்தில் இருக்கிறான். ஷாம்சி அப்து அப்பா தம்பி தானே, பக்கத்தில் இருக்கிறான். ஆஹா, இப்படி போகிறாங்களே சலாஹுதீன் ஒளியுல்லா அந்த நேரத்தில் எங்கிருக்கிறான், பாளையத்தில் இருக்கிறான், நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறான், வரையில் என்னும் அப்படி இல்லாமல் இருக்கும்போது இவங்களுடைய சக்கராத்துடைய நிலையை உணர்ந்த ஷாம்சி அப்து ஒளியுல்லா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், சின்ன ஷம்சுதி அப்பாட்ட
கொஞ்சம் பொறுங்களேன், நாம் பொறுத்தாலும் இஸ்ரவேலாம் பொறுப்பாங்களா? வழிமார்களுடைய நிலையை பாருங்கள், அவங்க என்ன நாடுறாங்களோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறான் சொன்னாங்க. சின்ன சம்சத்தில் வழிதாட்ட சம்சப சகோதரரே, நம்முடைய இளைய சகோதரனும் வரையில் நீ கொஞ்சம் பொறுங்களேன்னு சொன்னியும் திடீர்னு சின்ன சம்சத்தில் வழிதா எழுந்திரிங்க கிடக்கு சாம்சப்பா இருக்கிற பக்கத்தில் மற்றவங்களாம் இருக்க எந்திரிங்கன்னு சொன்னேன். யாரை சொன்னார்கள் என்று சாம்சியப்பாவே ரசூல் மாலையில் சொல்கிறான், இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் போங்க, இடத்த காலி பண்ணுங்க போங்க அப்படின்னு சொன்னார். அவர்களும் எழுந்திருத்தி சென்றார்கள். சலாஹுத்தீன் ஒலியுல்லார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் வந்த பின்புதான் என்ன செஞ்சாங்க, மீண்டும் இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத் அவர்களை அனுமதித்தார்கள் என்ற செய்தி மாத்திரம் அல்லாமல், ஒரு திங்கள் இரவு நம்முடைய காயல் மாநகரில் சின்ன ஷம்சுதி ஒலியுல்லா அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு கனவு காணுகிறார். ஒரு பெண்மணி அவருடைய ஹிகாயத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, கனவு காணுகிறாள். எப்படி கனவு காணுகிறாள் என்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேத்தல்ல தண்ணியும் என்ன செய்றாங்க கொண்டு வர்றாங்க, சஹாபிகளும் கேத்தல்ல தண்ணி கொண்டு வரா. அப்போ என்னன்னு கேட்குறாங்க, அந்த பெண்மணி கேட்குறாங்க, யார சொல்லல்லா கேத்தல்ல தண்ணி கொண்டு வரீங்களே, என்ன நடப்பு, உங்களை சார்ந்த சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் கூட கொண்டு வருகிறார்களே கேத்தலில் தண்ணி, நடப்பு என்ன என்று கேட்டபோது, சின்ன ஷம்சுத்தீன் ஒளியுல்லா அலியல்லா என் அருமை பேரன் ஷம்சுத்தீன் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டான் தெரியாதா உங்களுக்கு என்று அந்த பெண்மணி இடத்தில், பெண்மணி காணக்கூடிய அளவுக்கு இப்போ பெண்மணியும் பார்க்கணும், அன்றைய காலத்துடைய பெண்மணியும் பார்க்கணும், ஏன்னா செல்லல இப்போ இல்லாத ஒரு பெண்மணி நினைச்சுன்னா அந்நிய மதத்துடைய வழிபாடு தலங்களுக்கு போகக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க, பெரும்பான்மையான மக்கள் சிகரில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கிறார். ஆனால் அன்றைய காலத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய பெரும் பாக்கியத்தை மட்டுமல்லாமல் சஹாபிகளையும் காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த பெண் கேட்டார்கள், என்ன நடப்பு என்று கேட்டபோது, சின்ன என்னுடைய அருமை பேரன் ஷம்சுத்தீன் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார் என்று சொன்னபோது நான் காலையில் பார்க்கிறேன், அது ஒன்று மட்டுமல்லாமல் புறையூரில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க கனவு கண்டாங்க, இந்த பெண் எப்படி கனவு கண்டாங்களோ அதே மாதிரி. என்ன கனவு என்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத்தாகி விட்டார்கள் என்பது போன்ற ஒரு கனவு. மக்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். என்ன என்று நான் கேட்டேன் அந்த பெண்மணியிடத்தில், தெரியாதா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டபோது நான் திடுக்கிட்டேன். காலை எழுந்தபோதுதான் சின்ன ஷம்சுத்தீன் ஒலியுல்லார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் திங்கள் கிழமை காலையிலே 1992 57 வயதிலே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் என்ற செய்தி நான் கேள்விப்பட்டேன் என்று சின்ன ஷம்சுத்தீன் ஒலியுல்லார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை அவர்கள் பதிவு செய்வார்கள். கொஞ்சம் அடுக்கடுத்து சுலைமா ஒலியுல்லாஹில் காஹிரி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டாவது மகன் யார், அஹமது ஒலியுல்லார் அலி அல்லாஹ் தான் மஞ்ச கொலையில் அடங்கியிருக்கிறான். வழிமார்களுடைய வரலாறு தெரிஞ்சு வைக்கணும் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வழியில் வந்த நாம் அவர்களுடைய வரலாறை நாம் நினைவு கூடுவ. ஜுனைதுல் பக்தாதி அலி அல்லாஹ் அன்ஹு சொன்னாங்க, அலா பி திக்ரில் அவுலியா தன்சிலு ரஹ்மா, அல்லாஹுடைய வழிமார்களை எங்கெல்லாம் நினைவு கூறப்படுகிறதோ அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது, வயஹ்சுலுல் மத்லூப் அவனுடைய நாட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்வார்கள் ஜுனைதுல் பக்தாதி அலி அல்லாஹ் அன்ஹு. அஹமது ஒலியுல்லார் அலி அல்லாஹ் அன்ஹு மஞ்ச கொலையில் சாம் சுலைமா ஒலியப்பாவுடைய ரெண்டாவது மகன். அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா, அவங்களுடைய உஸ்தாதாக யார் இருந்தாங்கண்டா, அக்காது லெப்பே ஒளியுள்ளார் அலியல்லாதா. யார் இவங்க, பெரிய முத்துவாப்பாவுடைய பூட்டனார் நூ ஒளியுள்ளார் அலியல்லா அவனு பூவாரில் அடங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாப்பா தான் மஞ்ச கொலையில் என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு உஸ்தாதாக இருந்தாங்க. அகமது ஒளியுல்லாக்கு சயித் அகமது ஒளியுல்லாக்கு உஸ்தாதாக இருந்தாங்க. அப்படி உஸ்தாதாக இருக்கும்போது அங்கேயே அக்காது லெப்பே ஒளியுள்ளார் அலியல்லாஹு தாலான் மௌத்தாயிட்டாங்க, அங்கேயே அடங்கிட்டான். அந்த இடத்துலையே சயித் அகமது ஒலியுல்லா சுலைமா ஒலியப்பாவுடைய இரண்டாவது மகனார் அங்கேயே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நாகப்பட்டினத்துக்கு என்ன செய்யறான், வியாபார விஷயமாக என்ன செய்யலாம் போகிறான். அப்படி போன பின்னால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு வெள்ளி வரும், அந்த வெள்ளியில் நான் மௌத்தாக்கப்படுவேன், நான் மௌத்தாகுவேன். அப்படி மௌத்தாகிவிட்டால் என் உஸ்தாத் அகமது அதாவது அக்காது லப்பை ஒலியுல்லார் அலி அல் நூஹுலியுடைய வாப்பா எங்கே அடங்கியிருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே என்ன அடக்கம் செய்ய வேண்டும் அன்றி நாகப்பட்டினத்தை என்ன என்ன செஞ்சிடக்கூடாது அடைக்கிடக்கூடாதுன்னு சொன்னேன். மூத்தாயிட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க, மூத்தாயிட்டாங்க. உடனே அஹமது ஒலியுல்லார் அலி அல்லாஹு தாலான்ஹு அந்த நாகப்பட்டினத்துடைய மக்கள் வந்து சொன்னாங்க, இங்கே தான் அடக்கணும்னு சொன்னேன். முடியாது, இங்கே தான் அடக்கணும், நாங்கள் இவங்களை எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னேன். ஜனாசாவை தூக்கணுமே, முடியவே மாட்டிருக்கு. அதே சமயம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்த பின்னால் நேராக என்ன எங்கே அடக்குனாங்க,
அதாவது ரெண்டாவது தூக்கும் போது இளவம் பஞ்சு போன்று இனிசிய அது எழுந்திருத்தது. அதை எடுத்து நாங்கள் இனிசிஞ்சோம். அஹமது வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாங்கள் மீண்டும் மஞ்ச கொலையில் வந்து அடக்கம் செய்தோம் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அடுத்து நாம் சதகத்துல்லா அப்பா ஒலியுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா, மிகப்பெரிய ஒரு மகான் சாஹிபுல் வித்ரியா என்று சொல்லக்கூடிய சதகத்துல்லா அப்பா அவர்கள் ஒரு சமயம் மீகாயில் பள்ளியில் பாடம் நடத்திட்டுகிறான். அப்போது அதாவது மீகாயில் அலை இஸ்லாத்து இஸ்லாம் மலையை கொண்டு போகிறான். சதகத்துல்லா அப்பா இப்படி கூட்டான், எங்கே கொண்டு போறிய மலையை அப்படின்னு கேட்குறான். அல்லாஹுடைய உத்தரவு அந்தமான் என்ற ஊருக்கு மலையை பொழிய வேண்டும் என்று. இங்கேயே காயல் பட்டினத்திலே மலை இல்லை, நீங்கள் அங்கங்கே மலையை கொண்டு போ, மலை இங்கே பொழிய வைங்கன்னு சொன்னார். சதகத்துல்லா அப்பாவுடைய உத்தரவின் அடிப்படையில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி மலையை நினைச்சாங்க. சுலைமா சதகத்துல்லா அப்பா ஒலியுல்லா அலி அல்லாஹூ தாலான் அவர்கள் மலையை பொழிந்தார்கள். மாத்திரம் இல்லாமல் மக்காலேயே நம்முடைய மாதிஹு ரசூல் சதகத்துல்லா அப்பா இபுனுல் ஹஜுல் ஹைதமி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய ஷரஹுல் மின்ஹாஜ் என்ற கிதாபையும் இல்முல் ஹக்காயிக் என்று சொல்லக்கூடிய கிதாபையும் என்ன செஞ்சாங்க, அரபிகளுக்கு பாடம் நடத்தினார்கள் நம்முடைய பாட்டனார் மாதிஹு ரசூல் சதகத்துல்லா அப்பா வலியுல்லாஹில் காஹிர் அலி அல்லாஹு தஆலா. ஒரு தடவை ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய இமாம் கிதாப் பாடம் நடத்திருக்கிறார். ஒரு இடத்துல இடம் பிடிபட மாட்டுக்கு, தொலை போயிட்டாங்க. வந்து பார்த்தா அந்த இடம் என்ன செஞ்சு ஈஸியாக பிடிபட்டு பார்த்தா ஒரு புள்ளி இருந்துக்கு, ஒரு எச்சமாதி ஒரு புள்ளி. என்ன செஞ்சாங்க, சதகத்துல அப்பா அந்த கிதாபை வாசிக்கிற இடத்துல அந்த புள்ளியை நீக்கிட்டான். நீக்குனா அந்த இடம் இப்போ வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க யார் இது செய்தது, மக்கள் எல்லாம் சொன்னாங்க இவங்க தான், உங்கள் பேர் என்ன கேட்டான் சதக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சதக்கு, பெரிய கொடை நீங்கள் அல்லவா என்று சதகத்துல்லா அப்பா அவர்களும் ஷேகுல் இஸ்லாம் அவர்களும் மிகப்பெரிய நண்பர்களாக ஆனார்கள் என்ற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சதகத்துல்லா அப்பா ஒலியுல்லா அலி அல்லாஹு தஆலானோ ஒரு நாள் ஹரமில் உட்காந்துக்கிறார். அரபி இனிசியை குரான் ஓதிட்டு இருக்கிறார், அது தப்பாக ஓதுறார். குரானை இனிசிறார் தஜ்வீதோடு இல்லாமல், குரானை ஓதக்கூடிய வார்த்தைகள் தவறாக ஓதுறான். அப்போ சதகுல்லா அப்பா சொன்னாங்களா, இப்படி ஓதக்கூடாதப்பா, இது தவறு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இதுதான் அப்படின்னு, இல்லை அப்படி நீ ஓர தவறு, இல்லை இப்படி தான் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வாதம் நடக்குது. அப்போ சதகுல்லா அப்பா சொன்னாங்களா, உனக்கு வானா எனக்கு வானா, சரிதான் உதுமான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய குரான் இருக்குது அதை எடுத்து பார்ப்போமா அப்படின்னு கேட்டான். அவன் சம்மதித்து கொண்டார். ஏண்டா அவங்க அரபி இல்லையா, உதுமா அல்லாத்தலாம் எடுத்து பார்த்தான். எடுத்து பார்த்தால் சாஹிபுல் வித்ரியா மாதிஹு ரசூல் சதகத்துல்லா அப்பா என்ன சொன்னாங்களோ அது அப்படி இருக்குது. அப்படி அவன் அப்படியே உடனே சொன்னாங்க, நீ அஜமி, அந்த அஜமியும் நீ அஜமி தான், ஆனாலும் கூட நீ ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி சதகத்துல்லா அப்பா அந்த அரபி புகழ்ந்தார்கள். என்பது மட்டுமல்லாமல் ஒரு அரபி என்ன செஞ்சாங்க, அங்கே உட்காந்து ஹுக்கா குடித்தார் ஹரமில் உட்காந்து. அரபியிலேருந்து சர்வசாதாரணம், காலை நீட்டி காபத்துள்ளா, நேரம் நீட்டிப்பான், குரானை நீட்டி உட்காந்து ஓய்ட்டிப்பான், அதுதானே இங்கே வந்து இறங்கிக்கு சில ஆளுகளுக்கு. ஆனால் என்ன செஞ்சாங்க அப்பா, அப்போது சதகுல்லா அப்பா சொன்னாங்க ஹூக்கா குடிக்காத, நமக்கு வரல, நமக்கு சரித்திர நாயகர் அவங்க தான் சதகுல்லா அப்பா, அவங்க ஒழுக்கத்தை கடைப்பிடி தந்தாங்களே அதைத்தான் நாம் அரபியை நாம் மதிக்கலை. அரபியில் அந்த பிறந்த ரசூலுல்லா இருக்கிறதுனால மக்காவை நாம் நேசிக்கிறோம், மதீனாவை நேசிக்கிறோம், அரபிகளை நேசிக்கிற ரசூலுல்லா நேசிக்க சொன்னார்கள் நேசிக்கிறோம் அவ்வளோதான். அப்படிப்பட்ட சல்லல்லா அலி சலத்துடைய அருமை பேரா சதகத்துல்லா அப்பா என்ன செஞ்சால் ஹூக்கா குடிக்காத, இது புனிதமான இடம்ப்பா, ஹரம் ஷரீஃப் கண்ணியமான இடத்தில் நீ ஹூக்கா குடிக்கிறீங்க. ரெண்டு அவன் கேட்ட பாடு இல்லை, நீ என்ன என்கிட்ட சொல்கிறது, நீ அஜமி எங்கிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்லு. சதகுல்லா அப்பா ஓங்கி ஒரு லரபை போட்டா, அரபியாக இருந்தால் எவனாக இருந்தாலும் ஓங்கி ஒரு அடி தான் அடித்ததும் அவன் என்னச்சு, அவன் என்னச்சா ஓங்கி அடிக்க வந்தால் ஒரு கை வந்துட்டு, கை வந்தால் அது யாருன்னு பார்த்துட்டா வரலாறு செய்து வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ இங்கே இருக்கும்போது சுலைமா ஒலி அப்பா வந்து பொண்டாட்டிட்டே ஃபாத்திமா ஒலி அல்லாட்ட, உன் மகனுக்கு இதுதான் வேலையாக போச்சு, அங்கே போனால் இருக்கிற அரபியோட போட்டு சண்டை பிடிக்கிறாரு, அவன் அடிக்க போனால் என் கையை கொடுத்துட்டேன், ஒத்தனம் போடு, கடுமையான வேதனையாக இருக்குங்கிறான். உடனே தாய் என்ன செஞ்சிட்டாங்க, பதிவு செஞ்சு வச்சுட்டான், இது என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விஷயம் உள்ள அழிலியா ஃபாத்திமா ஒலியுள்ளார் அலி அல்லா வணுகா பதிவு செஞ்ச மகன் வரட்டும் கேட்போண்டு. சதகத்துல அப்பா ஒலியுள்ளார் அலி அல்லா வணுகு அவர்கள் வந்த பின்னாலே கேட்குறாங்க, அப்பா மகனே இப்படி ஒரு செய்தி நடைபெற்றுச்சா? அம்மா நடைபெற்றுச்சு. வாப்பா சொன்னோம் உங்களுடைய அவோ வந்து நான் தான் கை கொடுத்தேன், அரபி அடிக்கும்போது நான் கையை கொடுத்துட்டேன், ஆண்டா மகனுக்கு அடி விழுந்திருக்கும், போன இடத்துல போயிட்டு வர வந்தேன், அதையும் போட்டு சண்டை பிடிச்சிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். நடந்துச்சா அம்மா? அம்மா நடந்துச்சுமா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஹரமில் இருந்துட்டிருக்கும் போது வாப்பா என்ன செஞ்சா, சுலைமா ஒலி அப்பா முருங்கை மரத்தில் ஏறினார், முருங்கை முருங்கை காயை புரைக்கிறேன்னு சொன்னே அந்த முருங்கை கொப்பு எப்படி இருக்கும், சாதாரண கொப்பாக தான் பொத்துன்னு நினச்சா கீழே விழுந்தான், அடி விழாமல் தடுத்து நான் தான், அதை வாப்பாட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன்.
இப்படி நடைபெறதான் ஜீஞ்சின்னு சொல்லி சுலைமான் ஒளியப்பா சொன்னதாக செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்தி. அப்படிப்பட்ட மாதிகு ரசூல் சதக்கத்துல்லா அப்பா அவர்கள் சொல்வார்கள், நான் ரசூலுல்லாவை புகழ்ந்திருக்கிறேன். யாராவது சொன்னாங்க சதகுல்லாப்பா சொன்ன செய்தி புத்தாய்ப்பான செய்தியை இங்கே நான் பதிவு செய்வேன். அவர்கள் சொன்னார்கள், யாராவது நான் வரம்பு மீறி புகழ்ந்து விட்டேன் என்று சொன்னாலோ, புகழ்ந்து விட்டேன் என்று சொன்னாலோ, மட்டுமல்லாமல் என்னை பற்றி புறம் பேசினாலோ, என்னை பற்றி கோல் சொன்னாலோ, கேலி செய்தாலோ, சாடை மாடையாக பேசினாலோ, சொன்னார்கள் நான் வரம்பு மீறி புகழ்ந்து விட்டேன் என்று யாராவது சொன்னால், கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாலேயே அவரை நான் சுக்கு நூறாக நுறுக்கி விடுவேன் என்று சொல்லிவிட்டு சதக்கத்துல்லாப்பா அவர்கள் சொல்வார்கள், யாராவது கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்கு ஒரு மனிதன் எல்லை கற்பிப்பானையானால், எல்லை இருக்கிறது என்று சொல்வானையானால், அவனுடைய அறிவு சூன்யமாகிவிடும், அவனுடைய அறிவு இல்லாமல் போய்விடும் என்பது மாத்திரமல்லாமல், அவனுடைய கல்பு கரித்துண்டை போல ஆகிவிடும் என்று கல்பு ஆகிவிடும் என்று சொன்னார்கள் மாதிகு ரசூல் சதகத்துல்லா அப்பா ஒலியுல்லா அலியல்லாஹுதா. ஒரு சமயம் ஜித்தால இருக்கும்போது மழை பெய்யுது, மழை பெய்யும்போது சதகத்துல்லா அப்பா ஓடுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், சதகத்துல்லா அப்பா அரபிக்கெல்லாம் சொன்னாங்க, மீன் திங்கிறவர் தானே, மீன் சாப்பிட்றவர் தானே, பாருங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பொழியுது ஓடுறாரு இவர் அப்படி. ஏண்டா சவுதியில் எப்போமா ஒரு தடவை தானே மழை பெய்யும், பாலைவனம் இல்லையா, இப்படி நடக்கும்போது அவங்களுக்கு இப்படி ஓடுறாரு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நினைய வேண்டாமான்னு சொன்னாங்க. அப்போ சதகத்துல்லா அப்பா சொன்னாங்களாம், நாங்கள் மீனை சாப்பிடுவோம், அது ஒரு குத்து வைக்கிறாங்க சதகுல்லாப்பா, தலையும் வாழை நீக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம், உங்களை மாதிரி தலையோடு நாங்கள் சாப்பிட்ற ஆள் இல்லை, மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய ரஹ்மத்து பொழியுது என் காலில் படுது, எனவே நான் நினைச்சினேன் ஒளிந்து கொள்கிறேன் என்று சதகத்துல்லாப்பா அவர்கள் சொன்னபோது அப்போதும் சொன்னார்கள், இவர் மிகப்பெரிய அஜமிதான், ஆனாலும் கூட நல்ல இல்முடையவர் என்பதை அரபிகள் ஒத்துக்கொண்டார்கள் என்ற செய்தியும் கூட வரலாற்றில் நிறைவுபடுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று ஷாம் ஷஹாப்தி ஒலியுல்லார் அலி அல்லாஹு தாலா, ஒரு பத்து நிமிஷம் அதோடு முடிச்சிடறேன். ஷாம் ஷஹாப்தி ஒலியுல்லார் அலி அல்லாஹு தாலாலும் அவர்கள் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் காணுகிறார்கள். அப்படி கனவில் கண்ட போது, நீ தமிழ் மக்களுக்கு என்ன தமிழால் பாடத்தை இயற்றும், நீர் பாடலை இயற்றும் சொன்னாங்க. நிறைய பாடல்கள், தம்பாக்கு மாலை, அதபு மாலை, மாரிஃபத்து மாலை என்ற நிறைய பாடல்கள் எழுதினார்கள். ஹஜ்ஜுக்கு போனாங்க, அவங்க போயில போட்டவங்கள துகான் அந்த அந்த மீடியா அதை குடித்தால் அவர்களுக்கு பிடிக்காது அப்பாவுக்கு. எனவே துருக்கிக்கு போய்கிறான், மக்காவுக்கு போய்க்கும் போது துருக்கி மன்னர் சுல்தானை பார்க்குறான், அரபு நாட்டில் என்ன செய்யுங்க, நீங்கள் புகையை தடை செய்யுங்க என்று ஷாம் ஷஹாப்தி ஒலியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். ஹல்வத் நாயகம் ஒலியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்ற பின்னால், இந்த உலகத்தை விட்டும் மௌத்தான பின்னால், இருவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குத்துபுடைய அந்தஸ்தை கொடுத்தார். ஒன்று ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அலியுல்லா தான் தமிழ்நாட்டுக்கு, இன்னொன்று ஷாம் ஷஹாப்தி ஒலியுல்லார் அலியல்லாஹு தஆலா. எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த இடத்த. ஏன்னா ஷாம் ஷஹாப்தி ஒலியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார், ஆனால் ஷாம் ஷாவுல் ஹமீத் நாயகம் ஒலியுல்லார் அலியல்லாஹு இந்த செய்தியை ஹல்வத் நாயகம் பதிவு செய்வார்கள். ஷாவுல் நாயகம் என்ன செஞ்சு அதை ஏற்றுக்கொண்டாங்க, செங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷாம் ஷஹாப்தி ஒலியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தார்கள் என்ற செய்தியும் அவர்களுடைய வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நான் பார்க்கிறோம். கடைசியா சலாஹுதீன் ஒலியுல்லார் அலியல்லாஹு சாயப்பா சதகத்துல்லாப்பா சொல்லுவாங்க, வா அக்பருனா இல்மன், சலாஹுதீன் ஒலியுல்லாண்ட யாருடைய பேர், அவங்களுடைய பெரிய சம்சதி ஒலியுல்லாவுடைய வாப்பாவுடைய பேரை தான் என்ன செஞ்சாங்க விட்டாங்க. அப்படிப்பட்ட சலாஹுதீன் ஒலியுல்லா சொல்கிறாங்க, சதகத்துல்லாப்பா சொல்கிறாங்க, வா அக்பருனா இல்மன் வா அஸ்கருனா சினன், எங்களை விட சின்ன பையன்தான் சலாஹுதீன் ஒலியுல்லா சதகத்துல்லாப்பா சொல்கிறாங்க, ஆனால் இல்முல எங்களை விட ரொம்ப பெரியவன் என்று சதகத்துல்லா அப்பா சலாஹுதீன் ஒலியுல்லா அலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, பெரிய சாம்சாப்தி ஒளிதார் அல்லாஹ் தஞ்சுறான், அறிவு கடலான சலாஹுத்தீனை திறமாய் புகழ்ச்சி செய்வேன் சின்ன அகியாரை, என்னுடைய அகி என்னுடைய சகோதரன் சலாஹுத்தீனை நான் புகழ்ச்சி செய்வேன் என்று ஒளியுள்ளார் அலி அல்லாஹு தாலான் அவர்களும் கூட ரசூல் மாலையிலே பதிவு செய்தார்கள். இன்னணியான மாதிஹு தாஹா, இன்னணியான நான் ரசூல்லா புகழ்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போது சலகத்துல்லா அப்பா சொன்னாங்களாம், எப்பா அப்படி சொல்லாத, இன்னணி நான் புகழ்கிறேன் என்று சொன்னால் அது தற்பெருமை வந்துடும், நீ சொல்லு குந்து ஹுப்பினா மாதிக தாஹா, நான் அதாவது ரசூலுல்லாவை புகழக்கூடியவனில் நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லு என்று சொன்ன போது அதை மறுத்தார்கள் சலாஹுதீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தாலான்ஹு. அப்படியே இருந்தது என்ற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஷேக் சலாஹுதீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தாலானும் பள்ளிக்கு தொலை வர்றதில்லை. சதகத்துல்லா அப்பா போய் என்ன செய்கிறாங்க சொல்கிறான், பிள்ளை வரமாட்டேங்கிறான், அம்மா நீங்கள் சொல்லுங்கள் மகன்ட்ட. சலாஹுதீன் அப்பா
என்ன செய்யா துளு வரையிலேருந்து காக்காபி சொன்ன கம்ப்ளைண்ட் அம்மா என்ன செய்யறாங்க, சலாஹுதி ஒளியுள்ளாட்ட ஏற்றி வைக்கிறார். இப்போ சலாஹுதி அப்பா ஒளியுள்ளார் அலி அல்லாஹு தலானு பள்ளிக்கு போறாங்க. மூணாவது சஃப்ல நிற்கிற மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறா, என்றைக்கு வராத சலாஹுத்தீன் வந்திருக்கிறாங்களே பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். மூணாவது சஃப்ல நின்றுங்க போது திடீர்னு தொழுகையை பிரித்து எடுத்துட்டு சலாஹுதி ஒளியுல்லா எல்லாத்தையும் நோட்டி விட்டுட்டு வந்துட்டான். அம்மா கேட்டாங்க, என்னப்பா இன்னும் தொழுவே முடியலையே, அதுக்கடி நீங்க வந்துட்டீல, காக்கா துழுவிச்சோ சலகத்துல அப்பா, என் காக்கா துழுவிச்சா, நல்ல மழை பெஞ்சி. இப்போ அவங்களுடைய எண்ணம்லாம் என்ன தெரியுமா, ஆஹா கன்று வந்து மாட்டுடைய பாலை சுரந்துடக்கூடாது, நாம் பால் கறக்க வேண்டியதுன்னு தொழுகையில் அவங்களுடைய சிந்தனை வந்துச்சு. நான் எப்படி பின்னா நிற்க முடியும், நான் தொழுகை பிரித்து வந்துட்டேன்னு சொன்னான். சலகத்துல அப்பா சொன்னாங்க, நான் ரொம்ப சின்ன பையன் நினச்சேன், ஆனால் இல்மிலே சலாஹுத்தீன் ஒளியுள்ளார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு இல்மாலியாக இருக்கிறார்கள் என்பதை நான் விளங்கி கொண்டேன் என்று சொன்னார். ஒரு பெண்மணி சொன்னால், கல்லத்தி பாட்டை படிங்க, என்கிட்ட வீட்டில் கல்லத்தி மரம்னு ஒரு மரம் இருக்குது, அதை பற்றி சலாஹுதீனை நீங்கள் பாடுங்கன்னு சொல்லும்போது, கல்லத்தில் ஃபூசஹா அன்சனா கல்லத்தி பாலகத் இன்னனி கல்லத்தி கல்லத்தி, அவள் என்னை பற்றி மரத்தை படித்து படிக்கிறாங்க. ஆனால் சலாஹுதீன் ஒளியுள்ளார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடினார்கள் என்ற செய்தி, இப்படி அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரியப்படுகிறது. ஒரே ஒருவர் செய்தனா அப்துல் ரஹ்மான் ஒலியுல்லார் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள் இல்லையா, அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா, பொறித்த மிகப்பெரிய உரை, ரொம்ப பேணுதலுடையவங்க. யார் அவர்களிடத்தில் எந்த தேவைக்காக வேண்டி வந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக, மக்கள் நோயோடு வருவார்கள் அவர்கள் துவா செய்வார்கள், நலம் பெற்று போகக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்கள் என்பது மட்டுமல்லாமல், பொறித்த மீனை நினைச்சுவாங்களாம், தண்ணியில் நினைச்சுவாங்களாம், போடுவாங்களாம், அது அப்படியே உயிர் பெற்று செல்லக்கூடியதாக அது இருக்கும். மட்டுமல்லாமல் வரலாற்றில் அப்படி ஹிக்காயத்தில் இன்னொரு செய்தி, அவர்கள் ஒரு பழைய சுவரில் மதலில் என்ன ஏறி நின்றார், அப்படி ஓடுஞ்சுனா குதிரையை போன்று அது ஓட்டம் பிடித்தது என்று செய்தியும் செய்தார். அப்துல் ரஹ்மான் ஒலியுல்லா அலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கராமாத்துகள் நீண்டி சென்று கொண்டே இருக்கிறது, ஆனாலும் கூட நேரம் இடம் தராது, நான் நிறைவுபடுத்துவேன். எனவே வழிமார்களை நினைவு கூறக்கூடிய இடம் அது அல்லாஹுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய மக்களை, நம்முடைய குழந்தைகளை வழிமார்களோடு தொடர்பு வைக்கக்கூடிய நல்ல மக்களாக, சாலிஹான மக்களாக நம்முடைய மக்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானா. கடைசி வரையிலும் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல், எந்தவித மனம் கோளாறுகள் ஏற்பட்டு விடாமல், எந்த விதத்திலும் அவர்களோடு, அதற்கு மாற்றமானவர்களோடு விதத்தில், எந்த விதத்திலும் லாஹிரான அடிப்படையிலும் கூட தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நம்முடைய மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானா. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினாலும், இந்த மூவலி நாதாக்களுடைய பொருட்டினாலும், கொடிய நோய்களை விட்டும், கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் நம் மக்களை பாதுகாத்துள்வானா. நம்முடைய ஹலாலான நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தந்துள்வானா. இந்த நாதாக்களுடைய பொருட்டினால் நம்முடைய ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சியை பாதுகாத்து மழையை அல்லாஹ் பொழிந்தருள்வானாக. பிஹக்கி சைனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.